ثواني انت ثواني اطلع يردون لنا بابا بابا இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். சொந்த ஜனத்தை பார்த்து சொல்றாரு, இத்தனைக்கு வேதத்தை அறிஞ்ச மக்களை பார்த்து, நான் போறேன் என் இடத்துக்கு உங்களால வர முடியாதுன்றார். இஸ்ரவேலர் பார்த்து இப்ப எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி யூதர்கள் வந்து பைபிளை படிச்சுக்கிட்டு அதன்படி நடக்காம அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு எல்லாருமே வாழ்றாங்க. இந்த புரோகிராம் போடுறான், திட்டுறான், வயிறான் அப்படின்னு பார்க்காம இதில் என்ன கருத்து இருக்குன்னு பார்த்துட்டு அவங்கவுங்க பரலோக ராஜ்யம் போகிறதுக்குரிய முயற்சி எடுக்கணும் தான் நம்ம வந்து பேசுகிறோம் டிவியில். என்னப்பா ஒரு தலைப்பே பிள்ளை அடிக்கிறது வந்து திருந்து நின்று தானே. இப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, தெளிவாக சொல்கிறாரு, இயேசு மறுபடியும் அவர்கள் நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். அவரை தேடுவாங்கப்பா கண்டடைய முடியாது. அது சொல்ற உங்கள் பாவங்களில் சாவீர்கள். இப்ப நம்ம சொல்றோம் சுயநலம் பயங்கரமான பாவம்னு சொல்றோம், சுயநலம் பயங்கரமான பாவம்னு சொல்றோம். ஆனா வந்து சுயநலம்ன்றதே மனசுக்கு தெரியல. ஒரு ஆள் வேலை பார்க்குறாங்க, ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சம்பளத்தில் வந்து அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோலாம் செலவு பண்ணுறாங்களோ அது மாதிரி ஏழைக்கு செலவு பண்ணுங்க. அதான் சத்தியம். உங்களுக்கு எவையெல்லாம் செய்கிறீங்களோ அதை பிறருக்கும் செய்யுங்கன்றது தான். உங்களுக்கு செய்கிற நன்மையான காரியத்தை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. இப்போ ஒருத்தவங்க போய் 5,000 ரூபாய்க்கு சேலை எடுக்கிறாங்க, அதே இது ஏழைகளுக்கு 10 பேருக்கு எடுத்து கொடுத்துடலாம். 500 ரூபா சேலையா 10 பேருக்கு சேலை எடுத்து கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ நமக்கு 5,000 ரூபா சேலையை கட்டுறதுக்கும் அதை பக்குவப்படுத்துறதுக்கும் இடமும் இருக்கும், வசதி இருக்கும். இப்போ ஒருத்தவங்க ஏசி மாட்டுறாங்க, ஒரு 10 குடும்பத்துக்கு ஃபேனாவது வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஏசி போட்டு கரண்ட் பில் கட்ட முடியாது. இப்போ உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்ட்டார் இஸ்ரவேலர். அதாவது பைபிள் அறிஞ்சவங்க, இந்த பைபிளை கை கொள்றேன்றவங்க, போதிக்கிறவங்க எல்லாருந்தையும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஆண்டவர்கிட்ட ஜனங்கள், ஆசாரியன், பாஸ்டர் எல்லாருந்தையும் கேட்குறாங்க. இப்போ எந்தவங்க வார்த்தை சொல்கிறாரு, இப்போ உங்கள் பாவங்களில் சாவீர்கள், நீங்கள்லாம் எவனும் போயிடலாம், போகிற இடத்துக்கு வர முடியாது, நீங்கள்லாம் செத்து பாவத்தினால நரகத்துக்கு போவீங்கன்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ சுயநலமாக வாழ்கிற மனுஷன் பாவத்தில் செத்துத்தான் ஆகணும். வேதவாரியம் பரிசைகள்லாம்ப்பா நல்லா நீதி செய்வாங்க. இப்போ இருக்கிற கிறிஸ்தவங்க பாஸ்டர்களை விட அந்த காலத்தில் இருந்தவங்க நீதி நல்லா செய்வாங்க. ஆனால் அவங்களவே கடுமையாக சாடிட்டார் ஆண்டவர். குருடன்ட்டார், திருடன்ட்டார், மாயக்காரன்ட்டார். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் வந்து பாவங்களில் செத்துத்தே ஆகணும். பாவம்ன்றது சுயநலமே பாவம்ன்றது யாருக்குமே தெரியல. அதான் பவுல் எழுதுவார் ரோமர் 14 பாருங்க, 14:7. அதான் எவ்வளோ தெளிவாக இருக்கு. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும். அப்போ ஒரு சபையில் இருக்க மக்கள் எப்படி வாழணுமா? தனக்கென்று வாழ்ந்து தனக்கென்று சாகிறவங்களாக இருக்கக்கூடாது. பிறர்க்கென்று வாழ்ந்து சாகிறவங்க தான் அவரை தேடி கண்டுபிடிக்க முடியும். அப்போதான் மறித்தாலும் பிழைப்போம். ஒரு சபைனா இதான்ப்பா, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, தனக்கென்று தனக்காக வாழ்றதும் இல்லை, தனக்காக சாகுறதும் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ உசுரம் வீட்டிலேருந்து மதுரைக்கு போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, பிள்ளைகளுக்காக உழைக்க போகிறாங்க, செத்து போயிறாங்க ஆக்சிடெண்ட்டில், நரகந்தான். ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்க, நரகந்தான். நடந்து போகும்போது வெயில் தாங்காமல் செத்துறாங்க, நரகந்தான். அதாவது பிறருக்கு 4 குடும்பத்துக்கு ஒரு பொருள் வாங்க போகிறேன், ஏழைகளுக்காக நான் நன்மை செய்ய போகிறேன் அப்படின்னு போனால் அந்த சாவு வராது. ஏன்னா ஒரு நீதிமானுக்கு வந்து அகல மரணம் வராது, ரோட்டில் செத்து ரத்தமாக ஒளி கெடுக்கிற மாதிரி வராது. ஏன்னா தர்மம் தலகாக்கும், தக்க சமயத்தில் உயிரும் உயிரையும் காக்கும்.
தர்மம் தான் கடவுள். அப்போ கடவுளுக்கு உருவம் இல்லை, அந்த தர்மம் இரக்கம் தயவு அன்பு இதில் இருக்கார், இதில் தான் கடவுளே இருக்கார். இந்த சுபாவத்தில் இருந்தால் அவர் போன இடத்துக்கு நம்ம போகலாம். அன்னைக்கு சபைகள்லாம் அப்படிதான் ஆகிருச்சு, அவங்க அவங்க தனக்கன்று நாம் நம்மில் ஒருவன தனக்கன்று பிழைக்கிறதும் இல்லை, தனக்கன்று மறிக்கிறதும் இல்லை. அடுத்த வசனம் பாருங்க, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். செத்தாலும் ஆண்டவருக்காக தான் சாக போறேன், பிழைத்தாலும் ஆண்டவருக்காக தான் சாக போறேன். அப்ப ஆண்டவருக்காக சாகுறேன் எப்படி இருக்கணும்? தனக்கென்று பிழைப்பவன் கர்த்தருடையவன் இல்லை, இயேசுக்கு சொந்தம் இல்லை. தனக்காக வாழ்ந்து சாகுறவன் அவர் போன இடத்துக்கு அவன் போக முடியாது, ஏன்னா அவர் பிறருக்காக வாழ்ந்தார், பிறர் பாரம் சுமந்தார், பிறர் கண்ணீரை துடைச்சார், பிறருடைய பிளவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். இப்ப நம்ம மற்றவங்கள சுமந்தோம்னா நம்ம கிறிஸ்தவங்க. அதாவது சொல்றாரு யூதரை பார்த்து, நீயே இனி தேடியும் கண்டுபிடிக்க முடியாது, என் ஜனமே இஸ்ரவேலரே யூதரே யூத ஜனமே நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். இப்போ நம்ம சொல்றோம் அழிஞ்சு போயிரு மழை பெய்யாது அப்படின்னா வெறுப்பா இருக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு. கெட்ட கோபத்தில் இருக்கார், எல்லாரும் சிலுவையில் அடிக்கிறான், மனுஷன் பூரா ஆண்டவர். நோய்வாய்ப்பட்டவன் கூட சிலுவையில் தான் அடிக்கிறான், எனக்கே நான் சரிவடலைன்றேன். அவன் பாவத்தை பற்றி பாவம் அறிக்க பண்ணி அவர்கிட்ட அன்பு அவருடைய அன்பை பெறணும்னு தெரிய மாட்டேன். இப்போ ஒரு சபைனா நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைப்பதும் இல்லை, தனக்கென்று மறிப்பதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம். இப்போ இயேசுக்காக நான் வாழ்றேன்னு என்ன அர்த்தம்? உங்களை ஆம்பளைலாம் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் ஆண்டவருக்காக தான் இயேசப்பா எங்கள் அப்பா அப்படின்னா, அப்பா எவ்வளியோ அவ்வளியில் மகன் நடக்கணும், மகன் நடக்கணும். அது நம்மளை பிளவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். இப்போ நம்ம ஒரு ஏழை குடும்பத்துக்கு போகிறோம், அந்த குடும்பத்தில் இருக்க பலவீனமான சூழ்நிலையை நம்ம ஏற்றுக்கிட்டு நோயை ஆண்டவர் சுமந்துருவார். மற்ற பிரச்சனையில் நாம தானே பார்க்கணும். ஒரு பசி ஆகாரத்துக்கு வேண்டியது என்ன, வானத்திலிருந்து அவ்வளோ பொட்டணமாக வந்து இப்போ ஒரு நாட்டில் பஞ்சம்னா ஃப்ளைட்டில் போய் தூக்கி போடுவாங்க, அது மாதிரி ஆண்டவர் ஒருத்தருக்கு வந்து தூக்கி போட்டுருவாரா? கிடையாது. மனுஷன் ஏன்னா அதே சொல்கிறார், ஒரு இடத்துல அன்பு போல ஒரு இடத்துலையும் அன்புருவா. இதில் எல்லாம் இப்போ ராஜரீக பிரமாணம் முழுவதும் ராஜரீக பிரமாணம், ராஜாவனுடைய கட்டளை, பரலோக ராஜாவனுடைய கட்டளை. இந்த ராஜரீக பிரமாணம் சபையில் இருக்கணும்ல, இருந்தாவில் அது ஆண்டவருடைய சபை. இப்போ தெளிவாக இருக்கு, யோவான சொல்கிறேன், நீங்கள் என்னை தேடியும் கண்டுபிடிக்க மாட்டேன், உங்கள் பாவங்களில் சாவீர்கள். இப்போ கிறிஸ்தவங்களை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து நம்ம பாவின்றே தெரிய மாட்டேன், பாவம் செய்கிறேன்டே தெரியல. உபவாச மீட்டிங் போனோம்னா உபவாசம் வந்து உலகத்தை வந்து அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உலக காரியத்தை, உலக காரியத்தை அஞ்ஞானிகள், அதாவது உலகத்துக்குரியவே உலகத்தை தேடுறேன். நீ பரலோகத்துக்குரிய ஆளு, பரலோகத்துக்குரிய பாதை, அதுக்குரிய வாழ்க்கை, அதுக்குரிய சட்டத்திட்டத்தை நம்ம தேடணும். இப்போ அந்த சட்டத்தை நம்ம சொல்லித்தரணும், கேட்டு நடந்தா போகலாம், இல்லாட்டி அவங்க அவங்க பாவத்தில் செத்து ரெட்ட நரகத்துக்கு போகணும். ரெட்டலையில் ஓட்டு போடுங்க கேட்கல, ரெட்ட நரகத்துக்கு போயிருவேன். எவ்வளோ சாங்காக இருப்பா. அதுலேயும் நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம். இந்த சிறியவர்களில் யாருக்கு எதை செய்தாயோ அதை நீ எனக்கே செய்தாய் அப்படின்னா கர்த்தருக்கென்று பிழைக்கும். திக்கற்றவுள்ள விதவை பரதேசி. இந்த சிறியவன்னா ஊழியக்காரன் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது. நான் ஊழியம் பண்ணுறேன், நான் ஊழியம் பண்ணுறவனா நான் திட்டுறேன்னா அது எனக்கு அவங்களுக்கு உள்ள உரிமை. தப்பு போயிடுவோம் நான் தானே சொன்னேன், ஒரு அண்ணன் தம்பி தப்பு பண்ணால் கூட போ கூட இருக்கிறவங்க தானே சொன்னேன். ஆ ஊழியக்காரனை வச்சா எவனுக்கு எது பலிக்குது? நானும் சத்தியத்தை போதிக்கிறேன், அவனும் சத்தியத்தை போதிக்கிறேன், தப்பாக போதிக்காதான்னு சொல்கிறேன். அதெல்லாம் தப்பு கிடையாது, எங்கே போனாலும் பேசலாம். இல்லை யார் வேலைக்காரன் நிரூபித்து பார்க்கணும், யார் வேலைக்காரன் அனுப்புனாத்தே வேலைக்காரன். எவ்வளோ வேலைக்காரன் அனுப்புறேன்னா அதிகாரத்தோடு போகும். அடுத்து
கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மறித்தவங்களுக்கு அவங்களுக்காக மறிச்சாரு, எழுந்தா அந்த மறித்தவனை எழுப்புவார். அதாவது ஆவியில செத்தவங்களை, அதுக்காக ஆவியில செத்து போனவங்களை மறித்தவங்களை எழுப்புறாரு. அதான் மறித்தார், மறித்தவங்களுக்காக அவரும் மறிச்சாரு, அப்புறம் எழுந்தாரு, அது மாதிரி அவங்களையும் எழுப்புவாரு. இன்னைக்கு பிழைக்கிறாரு, அவங்களை என்றென்றைக்கும் பிழைக்க வைப்பார். ஒரு கிறிஸ்து வந்து எனக்காக மறித்தார் பிழைத்தார்னு நம்புற நம்பிக்கை தான் உண்மையானது. அவர் மறித்து உயிர் திறந்தார்ன்றத நம்பணும். உயிர் திறந்தவர் நம்மளையும் உயிர்ப்பிப்பார்னு நம்பணும். அதே விசுவாசம், என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆண்டவர் நான் நம்புறேன் அப்படின்றதெல்லாம், நான் கடைப்பட்டேன் கடனை சரி பண்ணாரு நான் ஆண்டவர் ஏத்துக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. எனக்காக மறித்தாரு உயிர் திறந்தாரு, என்னை பிழைத்திருக்கிறாரு, அதே போல என்னையும் எழுப்புவாரு மறித்த பின்பு, என்னை பிழைக்க வைப்பார். அப்போ எனக்காக என் பாவத்துக்காக அடிக்கப்பட்டு செத்தாரு, என் பாவ சாபத்தை அவர் வாங்கினாரு, அவர் மறித்தாரு உயிர் திறந்தாரு அப்படின்றத நான் நம்புறேன். அப்ப மறித்து மறித்தது நாமளும் என்ன செய்யறது, பழைய பாவத்துக்கு மறித்து பழைய வாழ்க்கைக்கு மறித்து இயேசுனுடைய இயேசுவை போல நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டியது. அதான் சொல்றாரு, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன, நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன, நம்ம எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே. இப்ப இங்க என்னப்பா, அதாவது ஒரு சபைக்குள்ள வந்து ஒருத்தர் ஒருத்தர் குற்றவாளியை தீர்த்துக்கிறது அன்னைக்கு நடந்துச்சு. நீ உன் சகோதரனை குற்றவாளி தீர்க்கணும், இப்ப நீ என்ன மேல என்ன வருது, நாம் ஒருவரும் நமக்காக பிழைக்கிறதும் இல்லை நமக்காக மறிக்கிறதும் இல்லை. அதாவது இந்த சத்தியத்தின்படி வாழணும்பா. இப்ப குற்றவாளியா இங்க ஆண்டவர் தீர்க்கிறாரு. யூதரை பார்த்து சொல்றாரு, நீ ஏன்னா நான் போற இடத்துக்கு உங்களால வர முடியாது, ஏன்னா நீ உனக்காக பிழைக்கிற உனக்காக வாழ்ற, ஓ வசதிக்கு வாழ்ற, ஓ பிள்ளை குழந்தை குட்டிகளுக்கு நீ என்ன செய்யற பிழைக்கிற, அதனால நான் போகிற இடத்துக்கு நீ வர முடியாது, ஏன்னா நான் பிறருக்காக வாழ்பவர், பிறர் எண்ணீரை துடைக்கிறவர், பிறர் பாரத்தை சுமந்தவர், பிறர் பிளவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை நான் சுமந்து அந்த மனிதனை வாழ வைக்கிற இரக்கம் உள்ளவர். நீ உனக்காக வாழ்ந்தீங்கன்னா இரக்கம் கிடையாது, பிறருக்காக வாழ்ந்தா இரக்கம். அதனால இயேசு கிறிஸ்து தான் நீங்க எல்லாரையும் குற்றவாளியை தீர்க்கிறார். நீ பாவத்தில் என்ன செய்வ, நீங்க சாவீர்கள், உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், பிழைக்க விட முடியாது. அதனால் இங்கேயும் என்ன சொல்கிறார், தேவையில்லாமல் பேசாத, பழம் இல்லாமல் பேசாத, நீ ஆவி பழம் இல்லாமல் மற்றவங்களை குற்றவாளியை தீர்க்காத. ஏன்னா விசுவாசிக்கிறவர்கள்லாம் நடக்க அடையாளங்கள் அவனை பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், அதாவது ஆவியின் கனிகள் 9 அந்த லிஸ்டில் தான் பேச்சிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து திட்டினாரு கோபப்பட்டாரு, அது ஊழிய லைன். இப்போ ஊழியத்தில் வந்து அனலாக இருக்கணும், ஆனால் வாழ்க்கையில் குளிராக இருக்கணும், ஐஸ் மாதிரி இருக்கணும். ஐஸில் இருக்க மனுஷன் பிழைக்க மாட்டான், அது மாதிரி இந்த பூமிக்கு பிழைக்க ஆர்வமாக பிழைக்கக்கூடாது. இந்த பூமிக்கு பிழைக்கிறவனை ஆண்டவர் பார்த்து உபச்சாரவே உபச்சாரிகளே என்றுவார். இப்போ பரலோகத்துக்கு பிழைக்கிறவங்களை ஆண்டவர் மீட்டுக் கொள்றார், என் மகனே மகளே என்றார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆள் வந்து ஏன் மற்ற குற்றவாளியை தீர்க்காதன்றாருன்னா, சபைக்கு வரும்போது ஒவ்வொருத்தையும் 5 ஒரு கிலோ கறி அவனாக தின்றுது, அடுத்த ஆள் காய்கறி சாப்பிடும்ல சில ஆள் அந்த ஆளை பார்த்து லந்து பண்ணுறது அன்னைக்கு சபையில் நடந்துச்சு. அதான் சொல்லுவார், நீயே கடினமான உணவையும் சாப்பிட்ற, மட்டன் மாம்சம் புசிக்கிற, உன் சகோதரன் மரக்கறி மட்டும் அதாவது காய்கறியை சாப்பிட்றான், அவனை நீ அற்பமாக எண்ணுகிறது என்ன? அப்போ உன் சபைக்குள்ளே வந்து ஏற்ற இறக்கம் ஏற்றத்தாழ்வு பணக்கார ஏழை அப்படி இருந்து குற்றவாளியை தீர்க்கக்கூடாதுன்ற, அதே இங்கே எழுதுனது. இங்கே சொன்னப்பட்ட இடம் வந்து அந்த இடத்துல இருக்கு. நிறைய ஆள் அப்படியே வாசித்து வரேன், வாசித்து வந்தனே கீழே இருக்கிறத பார்த்து, அதை இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி தீர்க்கிறது தான் இருக்குல்ல, இவர் குற்றவாளி தீர்க்கிறான்னு இருக்கிறது அர்த்தம் புரியணும்ல, அதுக்கு முன்னாடி படித்து பார்த்தா தான் தெரியும்.
மாம்சம் புசித்து நீ மாம்சம் புசிக்கிற உன் சகோதரன் மரக்கறியில மட்டும் சாப்பிடுறான், அவன் அற்பமா பேசக்கூடாது. இப்ப நம்மளே கிறிஸ்துமஸுக்கு மட்டன் போடுறான், ஒரு சிலர் வந்து நாங்க சாம்பார் சொன்னோம், ஒரு வாழி சாம்பார் வச்சிருந்தோம், வச்சு அவங்க நல்ல தன்மையை ஊத்தி சாம்பார் நல்லா ரசத்தை ஊத்தி நல்லா சாப்பிடுங்க தயிர் சாப்பிடுங்கன்ற உடனே அங்க வந்தோடனே இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டன் சாப்பிட்டேன்னா ஏன் நான் குறைஞ்சா போயிருவேன் அப்படின்னு பேசிக்கிருந்தா அது நியாயம் இல்லை, அது சபையில அன்பு இல்லை. அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு, அதான் சொல்றாரு நீ நல்லா சாப்பிட்டீங்கன்னா கருத்துருக்கண்டு சாப்பிடு ரைட்டு, நான் ஏழை சாப்பிட கூட நீ சாப்பிட்டுக்க, கறி சாப்பிடாதால அந்தாலு நாலு நாலு ஆண்டவருக்காக என்ன வைராக்கியாம வைராக்கியமா மட்டன் சாப்பிடாம இருக்கு, அது அவங்களுடைய விருப்பம். பகுமானம் பேசுறது உலகத்தில் அப்படித்தானே பேசுவேன், எல்லாம கறியா சாப்பிட மாட்டேன் நாங்கள்லாம் பாரு வாரத்துல மூணு நாள் எங்க வீட்டுல கறிட்டு வாங்க, நாங்கள்லாம் மட்டன் இல்லாம சாப்பிடுறதே கிடையாது, ஃப்ரிட்ஜுக்குள்ள பாரு எப்ப பார்த்தாலும் இருக்கேன், அப்படியே போட்டு வதக்கி அதை வச்சுதான் சாப்பிடுறதே பெருமை. மற்றவங்க பாவம் அதை பிடிக்காதவங்க என்ன செய்வாங்க, அப்போ அவங்களுடைய மனதை அறியணும், அறிஞ்சு அவங்கள மனதை புண்படுத்தாம சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு பாஸ்டர் வந்து காணிக்கை வாங்கி தின்ட்டா மனசை புண்படுத்தினாத்தான் தெரியும் ஏழைக்கு பகிர்ந்து கொடுக்கணும்ன்றது. இங்கே சொல்றது எழுதி எழுதியாச்சுல, ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறது இல்லை, ஒருவனும் தனக்கென்று மறிக்கணும். அப்போ ஊழியக்காரன் வந்து முதல்ல பிறர்கென்று வாழ்ந்து காட்டணும், பிறர்க்காக வாழ்ந்து சாகணும், அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி. போதிக்கிற முதல் நாலு உடம்பு வச்சு காப்பாத்தி காட்டணும்ல. சரி இங்க வாழ்வோம்மா. ஆக அதனாலதான் சொல்றாரு அந்த தனக்கன்று, அதனால சொல்றாரு நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நாங்கள் போகிற இடத்துக்கு உங்களால் வர உங்களால் கூடாது. ஆனா இங்க மக்கள் பாடுது கூடுமே எல்லாம் கூடுமே உமால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல ரைட்டு, அவரால் தான் கூடும், நீ அவர் சொல்ல வார்த்தை படி நடக்கணும் இல்லை, நடந்தாத்தானே கூடும். சப்பானியாக இருந்தால் எப்படி நடக்கக்கூடும், சப்பானி சப்பானி தான், நீ வசனத்துபடி நடந்தாதே உனக்கு காலு கையில் உண்மையான சத்தியத்தை கண்ணிருந்தும் பார்க்கறதும் இல்லை காதிருந்தும் கேட்கறதும் இல்லை. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு நான் உங்களை குணமாக்காமலும் இருக்கும்படியாக உங்களுடைய உள்ளம் கொளுத்திருக்கிறது, நீ கொடுத்து போய் உக்காந்துக்கிட்டு கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும்னு பாட்டு பாடுனா உள்ள கொளுத்துல கிடக்கு. உன்னை போல் பிறரை நேசினா இந்த வசனம்லாம் எப்படி நடக்க முடியும், அதாவது மார்ட்டின் லூத்தரு அந்த அன்னைக்கு வாழ்ந்தாரு, அடுத்து எத்தனை மார்ட்டின் லூத்தர் உருவாகியாச்சு இல்ல, மார்ட்டின் லூத்தர் சிறப்பான ஒரு ஊழியக்காரன் பேசுறதுக்கு நாலு பேர் இருப்பான், மார்ட்டின் லூத்தர் கல்லறையில் போய் மாலை போடுறதுக்கு ஆள் இருப்பான், அதுக்கப்புறம் மார்ட்டின் லூத்தரா மாற மாட்டாங்க. அதான் ஏசுகிற சொல்றாரு நீ தீர்க்க தரிசியில கொலை செய்யற உங்கள் பிதாக்களுக்கு பிள்ளைகளா இருக்க, அவன் கொலை செஞ்சா நீ கலரை கட்டுற, மார்ட்டின் லூத்தரே அடிச்சு கொண்டு விட்டாங்க இவங்கன்னு சேர்ந்து அந்த அந்த சொன்ன சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டணும்ல, அவர் சொன்ன சத்தியத்தின்படி வாழணும்ல. ஆர்ச்சிக்காரே ஆலயம் கட்டினான், ஆளுக்கால ஆலயம் கட்டி வெட்டியாதான் கிடையாது, ஒரு மனுஷனாவில் ஆலயமா மாத்தன, ஒரு மனுஷன் ஆலயமா மாத்த அதெல்லாம் செய்யணும். அதான் சொல்றாரு நீங்க உங்க பாவங்கள்ல செத்து போயிருவீங்க, நான் போற இடத்துக்குள்ள உங்களால் வர முடியாது, ஏன்னா நான் பிறர் பாரம் சுமக்கிறது என்னுடைய சுபாவம், பிறர் கண்ணீரை துடைப்பது என்னுடைய சுபாவம், பிறர் பிளவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய நோய்களை சுமப்பேன் என்பது வாக்குத்தம். என்னுடைய பிள்ளையாய் இருக்கிற நீ எப்படி இருக்க, பாட்டு நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை, சுயநலக்காரெல்லாம் பாடக்கூடாது. ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நான் அந்த பாட்டுக்கு தகுதியா இல்லையாண்டு தன்னைத்தானே ஆராய்ந்து நிதானிச்சு பாட்டு பாடிக்க. இப்ப என்னையை பார்த்து கேட்கலாம் நீங்க என்ன பெரிய நீ பெரிய தகுதியானவள் அந்த பிரசங்க எடுக்கிறதுக்கு, சரி வா யார் தகுதியானவங்கன்னு ஒரு கிராமத்தில் போய் எத்தனை பேரை நீ நன்மை செய்கிறவனா நீ சுற்றித்திடுறியா, அந்த கிராமங்களில் நான் நன்மை செய்கிறவனா சுற்றித்திடுறேனா, இயேசு எங்கே செயல்படுறாருன்னு பார்த்துக்கிடுவோம். ஒரு ஆளை சுகமாக்கி சுகமாயிருச்சான்னு கேட்கணும், உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறனா சௌத்திரம் ஆண்டவரேன்னு வெட்டி ஜெபம் பண்ணக்கூடாது, கை கொடுத்து தூக்கி காப்பாற்றி காட்டணும், அப்போ உனக்குள்ளே இயேசு இருக்கிறார்.
சவால் விட்டால் ரோசப்படக்கூடாது. சிலர்கிட்ட சரி நான் தான் ஊழியம் செய்ய தகுதி இல்லாதாலே நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யணும்ன்றது, இல்லை நீ செய்ய அதான் சொல்லுவார், என் வேலைக்காரன் விழுந்தாலும் அவனை நிலைநிறுத்துவேன் நிலைநிறுத்துவேன்றப்பா. முதல்ல அவருக்கு வேலைக்காரனா இல்லையான்றது தான் மனுஷனுக்கு தெரியும். இப்போ அந்த இடத்துல ரோமர் 14 வாங்கவே, மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானிக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். இப்பப்பா உண்மையான வேலைக்காரனாக இருந்தால் நிலைநிறுத்துவார். உண்மையான வேலைக்காரன் இல்லைன்னா சுயநலக்காரன் வந்து தன்னை வேலைக்காரன் சொல்லக்கூடாது. இப்போ அந்த தடவை ப்ரோக்ராம்லாம் நான் இரும்புடைக்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து அடுத்த காணிக காசில் தின்றதாக இருந்தால் நான் இரும்புடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஏன் கஷ்டப்படணும்? இப்போ நான் கஷ்டப்படுறதோ இப்போ டிவியில் ஏன் போட்டு காட்டுறோம்னா, பவுல் கஷ்டப்பட்டார், பாடுபட்டு ஊழியம் பண்ணார். முதல்ல நம்ம அவருக்கு உண்மையான வேலைக்காரனா அப்படின்னா, அந்த வேலைக்காரன் எப்படின்னா சபையில் இருக்கிற மக்களை மந்தையும் மேய்க்கணும், தன்னை மேய்க்கக்கூடாது. இப்போ நான் போட்டு போட்டு உக்காந்து நான் தான் உண்மையான வேலைக்காரன்னு சொன்னால் அது ஏற்றுக்கிற முடியாது. இயேசு கிறிஸ்து தாழ்மையானவர், பிறரை வாழ வச்சு சந்தோஷப்பட்டவர், பிறர் வாழ தான் செத்தவர், தன்னை தனக்கு பிறருக்காக தன்னை தன் உயிரவே நீத்தவர், கொடுத்தவர். பிறர் வாழ அவர் மறித்தார். இப்போ ஒரு வேலைக்காரன் என்றவே பிறரை வாழ வைக்கிறவன் தான் வேலைக்காரன். இப்போ மந்தையை மேய்க்கிறவன் தான் வேலைக்காரனை தவிர, மந்தையெல்லாம் மேய்க்கிறவனை வாழ வைக்கிறது வந்து அது ரூல்ஸ் தவறு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தவறு. இது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் நான் அதை பேசுறேன். வேலைக்காரன்னா வேலை செய்யணும், வேலை செய்யணும், மந்தையை மேய்க்கிறதே வேலை. இப்போ காணிக்கு வந்தால் மந்தைக்கு பழுந்து கொடுக்கறது தான் வேலைக்காரனுடைய வேலை. அதாவது 7000 பேருக்கு சாப்பாடு போட்டாரு, இயேசு கிறிஸ்து சாப்பாடை எடுத்து கொடுக்குறாரு, 12 அப்போஸ்தலரும் எல்லாருக்கும் பந்தி வச்சு மிச்சம் இருந்ததைத்தான் அவங்க சாப்பிட்டாங்க, மிச்சம் இருந்ததைத்தான் சாப்பிட்டாங்க. அது மாதிரி இப்போ நான் இருக்கேன்னா, ஒரு வயசான காலமாக இருந்தாலும் அந்த சனம் சாப்பிட்றதே நான் சாப்பிடணும். எனக்குன்னு காஸ்ட்லியான சாப்பாடு சமையல் வர்ற ஒரு விதவிக்கு ரேஷன் அரிசி சாப்பாடு நியாயம் இல்லை. மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்க்கிற மெய்ப்பருக்கு ஐயோ, மெய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீ நெய்ய சாப்பிட்ற ஆட்டு மயிரை உடுப்பாக்கிக்கிற, கொளுத்ததை அடிக்கிற, பணக்காரனா கொண்டு வந்து உட்கார வைக்கிற, மந்தையோ மேய்க்காதே போற. இசைக்கியேல் 34 இந்த வசனம் வந்து ஆண்டவர் சொல்ல சொல்லி சொல்றான். எனக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நான் வாழ போறாலும் கிடையாது. இப்படி வசனத்தை சொன்ன மந்தையை தானே மேய்க்கணும். இப்போ நம்ம சமையல் காணிக்கப்பட்டே இல்லை, மக்களுக்கு தான் அது பங்கு கொடுக்கப்படுதுன்றது எல்லாருக்குமே தெரியும், வெளியரங்கமா இருக்கு. இப்ப உங்க யோவான்ல அதான் சொல்றாரு, நீ பிறர் பாரத்தை சுமக்கல, பிறர் வெண்ணீர துடைக்கிற, பிறர் பாரத்தை சுமக்கல, அதனால நான் போற இடத்துக்கு உங்களால வர முடியாது, நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ பிழைக்கவே பிழைப்பாய்னு இந்த இடத்துல சொல்ல. அடுத்து 31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். கடைசியில் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சில வசனத்தை கேட்டு ஆண்டவரை வந்து நம்புறாங்க. நம்புறனே சொல்றாரு, நீ என் வசனத்துல நிலைத்திருக்கணும், என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் மெய்யாகவே என் சீஷர்கள். என் உபதேசம் சொல்லிட்டாருங்க. இப்போ அவர் உபதேசம் வந்து மத்தேயு 7:12 உங்களுக்கு எவைகளையெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை அந்த சகோதரர்களுக்கும் அந்த மற்ற மக்களுக்கும் செய்யுங்க. அந்த நன்மையான காரணத்தை உனக்கு என்ன செஞ்சியோ அதை அடுத்தவங்களுக்கு செஞ்சிரு. இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சொல்லிட்டார்ல. ஒரு நியாயப்பிரமாணம் கொடுத்துட்டார்ல இயேசு கிறிஸ்து. ஏன் அந்த நியாயப்பிரமாணம் இல்லை,
அதாவது நியாய பிரமாணம் சட்டம் கொடுத்தாச்சு. பிரமாணம்னா லா பாயிண்ட் கொடுத்தாச்சு, லா இதுதான் லா, இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவ மக்கள் வாழ வேண்டும் அப்படின்னு லா கொடுத்தாச்சு. இந்த லா பாயிண்ட் வந்த பின்னாடி ஓ லா பாயிண்ட் எல்லாம் எடுபடாது, ஓ உலக லா பாயிண்ட் எல்லாம் எடுபடாது. என் பிள்ளை கஷ்டப்படுது, என் பிள்ளைய பார்க்கணும், என் மகளை பார்க்கணும், மகனை பார்க்கணும், என் சொந்த பந்தத்தில் செய்முறை செய்யணும், எனக்கு காசு இல்லை, நான் நீதி செய்ய முடியாது, முடியவே முடியாது. ஓ லா பாயிண்ட் எடுபடாது. ராஜரீக பிரமாணம் ராஜாவினுடைய கட்டளை. நீ ஏசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ் பண்ணிடணும். சரி, முயற்சி எடுக்கிறேன். எப்படி நான் முயற்சி எடுத்துருவேன் ஆண்டவரே? ஒரு அஞ்சு ரெண்டு வருஷம் டைம் கொடுங்க, இல்லை 4 வருஷம் டைம் கொடுங்க. 5 வருஷத்தில் நான் என்ன செஞ்சேன், இந்த நியாய பிரமாணத்தை எப்படி நான் நிறைவேற்றேன்? நான் என்னுடைய பாவத்தில் சாகாமல் உங்கள் பாவத்தில் ஓடியாந்து விழுந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அப்படி சொல்கிறார். என்னை விசுவாசிக்க நான் இருக்கிற இடத்துல அவனும் இருப்பான். ரைட், அங்கே வந்துடுவேன், விடமாட்டேன் ஆண்டவரே அப்படின்ற தீர்மானமாச்சு. தீர்மானமான ஒரு ஜபம் பண்ணணும், அதுதான் ஜபம். நீ உலக காரியத்துக்கு அஞ்ஞானி மாதிரி வீண் வார்த்தைகளை அளப்புறதெல்லாம் ஜபம் கிடையாது. சபத்துக்கு என்ன ஜபம்? நீ ஒரு சபம், சபத்துக்கு என்ன ஜபம்? சொல்ல உங்கள் பாவங்களில் சாவீர்கள். சுயநலக்காரனாய் இருக்கிற சவமான மறித்த உனக்கு எப்படி நீ முதல்ல பிழைக்கணும்ல? அதுக்குரிய வழியை பாரு, அதுக்குரிய ஜபத்தை பண்ணு. நான் எப்படி பிழைக்கிறது? நான் மறிச்சிருக்கிறேனே, இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்குறேன், நல்லாவே தெரியுது நான் ஒரு செத்த நாய் தான். நான் அப்படிதான் இப்ப படித்தேன் பைபிள்ல. சரி, நம்மளும் ஒரு செத்த நாயிலையும் கேடு கட்டவனா இருக்குமே அப்படின்ட்டு தான் நான் பைபிள் படித்தேன். எனக்கு ஒன்று வேணும்னு நினைச்சேன், கேட்கும்போது அப்பதான் தெரியுது பைபிளை படிச்சு பார்த்தா அதுக்குரிய தகுதி எனக்கு கிடையாது. தகுதி இல்லாத நாய் நாயை எப்படி கேட்கலாம்? அப்ப என்னைய பார்த்து நான் கேட்ட கேள்வி, ஏழை நீயே ஒரு தகுதி இல்லாத நாய், உனக்கு எப்படி ஆண்டவர் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு என்னை நானே கேட்டேன். நீ உலகத்தை நேசிக்கிற, நீ ஒரு உபச்சார சந்ததியா இருக்கியாடா அப்படின்ட்டு என்னை நானே கேட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, பொல்லாத உபச்சார சந்ததியாக நீங்கள் அடையாளம் தேடுகிறீர்கள்ட்டார். அப்ப நான் நினைச்சேன், நம்ம அடையாளம் தேடித்தான் வந்திருக்கேன், நம்ம ஒண்ணு கேட்கிறோம், இதை கொடுத்துட்டு ஆண்டவரை நான் வந்துருவேன்றேன். அப்ப நான் யாரு அப்படின்னு நான் ஒரு திட்டம் போடுறேன். அப்ப நான் ஒரு உபச்சார சந்ததி. ரைட், ஓகே, என்னை நானே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு நானே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன். அப்பதான் ஆண்டவர் கடவுள வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தார். என்னை இந்த மக்கள் எப்படி ஒதுக்கி தூக்கி அடிச்சிருக்கிற பாருறா, நீ கொஞ்சம் சூடு சோர்மையோட இருக்க, என்னை தேடி கண்டுபிடி, இல்லாட்டி நீ உன் பாவத்தில் சாவ அப்படின்ட்டார். நீ உன் பாவத்தில் சாவடா, ஏன்னா நீ ஒரு சுயநலக்காரன், உனக்காகவும் பொட்டாட்டிக்காகவும் பிள்ளை இருந்தால் பிள்ளைக்காக வாழ்ந்து செத்து போற நாசமா போற நாயிடா நீன்ட்டார். ஓகே, அப்ப நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ரைட் ஆண்டவரே, சரி, என் பாவத்தில் தான் நான் சாகணும், வேற வழி இல்லை, உங்ககிட்ட வர்றதுக்குலாம் எனக்கு தகுதி கிடையாது. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், எனக்கு எத்தனை தேவர்கள் அல்லாத தேவர்களுடைய சுபாவங்கள் எனக்குள்ளே இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். எத்தனை தேவர்கள் அல்லாத தேவர்களும் என் இருதயத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. ஆண்டவர் சொல்கிறேன், உனக்குள்ள நான் இல்லடான்ட்டேன். இதை கண்டுபிடிக்கணும். ஒரு கிறிஸ்தவன் யாருண்டா எடுத்தோடனே ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு ஞான எடுத்தா கிறிஸ்தவனா? நீ அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும், மரணத்திற்கு உள்ளான ஞானஸ்தானம் எடுத்திருக்கன்றத நீ முதல்ல நம்பணும்ல. இப்ப அவர் தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அடிச்சு மரணத்தை தெரிவிச்சார். இப்படித்தான் நம்மள நாமளே சிலுவையில் அடிக்கணும்ல. நான் உலகத்துக்கு மறிச்சிட்டேன், இனிமேல் எனக்கு இயேசுக்காக பிழைப்பேன், இயேசு எனக்குள் வாழ்கின்றார் அப்படின்னு சத்தியம். இப்ப இங்க என்ன சொல்றாரு, தன்னுடைய உபதேசத்தை கேட்ட அந்த கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, அழகா பேசுறாருப்ப, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள். அவர் உபதேசத்தில் நிலைத்திருந்தார். உன்னை போல் பிறகு எனக்கு யாரும் தெரியும், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. அவர் உபதேசம் ஆவியில் எளிமை, தாழ்மை எங்க இருக்கு? தாழ்மை எளிமை எங்க இருக்கு? அவன் 50,000 கோட்டு போட்டா நீ பெருமைக்காரன் இல்ல?
கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உடம்பு மட்டும் புது ட்ரெஸ் போட்டு ஏழவாளைக்கு எடுத்து கொடுக்காம இருந்தா பழைய வழியும் புதிய வழியும் எடுத்து கொடுக்கிறவனே வீட்டு எஜமானாக மனுஷனு கொப்பா இருக்கிற தேரின வேதவாரகன் அவன் தான். இப்ப அவருடைய உபதேசம் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம். அவன் ஆவியிலே எளிமை, ஆவினா குணம், மனம், குணமானம் வேணும்ன்றாங்கல்ல பொண்ணுவாக்குன்னு சொல்லுவாங்க, நல்ல குணமானமான இல்லையா பார்த்து சொல்பாய் புரோக்கரே. குணம் மனம், மனம்ல பூ வைக்கிற மனம் இல்ல, மனசு, குணம் மனம், முழு சிந்த முழு இருதயம், அதான் குணம் மனம். சிந்தைன்றது ஒண்ணு, இருதயத்துல அந்த மேட்டரை வச்சிருக்கிறது ஒண்ணு. என் குணம் மாறாது, சிந்தைன்றது அப்பப்ப வந்து வருது, குணம்ன்றது ஸ்டெடியா உள்ள இருக்கு. அப்ப ஆண்டவர் வந்து மனவாட்டியா பாக்குறாரு நம்மள, அப்ப அவர் குணமனம் பார்ப்பார்ல, மனவாட்டியை பார்த்து சபையை வந்தா சபை குணமனமா இருக்கணும்ல, அவருக்கு இருக்கிற அவருக்கு மனசு மாதிரி இருக்கணும்ல, அவருக்கு அப்புறம் மனவாட்டியா உள்ள இருக்கணும். நம்ம ஊர்ல மட்டும் சாப்பாடு செய்யலன்னா நல்லா இல்ல, சாப்பாடு ஒப்பல, பொண்ணை வரிசையா பாத்துக்கே இருக்கு, இந்த பொண்ணு பிடிக்கல அந்த பொண்ணு பிடிக்கல, கடைசியா ஒன்னி ஒரு நாளைக்கு பிடிக்கலன்ட்டு என்ன ஆகிருது, பிடிச்ச பொண்ணா இருக்கேன் நான், நல்லா இருக்கு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒன்னிய பிடிக்கல அவனோட, மாப்பிள்ள அந்த பொண்ணுக்கு ஒன்னிய பிடிக்கல அவனோட, இந்த ஒரு பாசையில பேசுவான். இன்னைக்கு திருச்சியில உட்காந்துருந்தானே நம்ம மேட்ரு, திருச்சி விசனம்பி தானே ஓடிக்கிட்டு இருக்கு. எப்பா அவருடைய உபதேசத்துல நீ நிலைத்திராவிட்டால் நீ எப்படி கிறிஸ்துவனுடைய சீசே, குருவனுடைய குருவனுடைய பேச்ச கேட்காத நீ எப்படி அவருக்கு சீசிய? அது இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறக்கம் பெறுவார்கள். நீ எச்சிக்கையிலூட காக்கா ஓட்ட மாட்டியா, சூண்டு விரட்டி விட்டு அந்த பருக்கை அப்படியே ஒரு டைம் அடிச்சு அந்த விராட் கோலி மாதிரி விரட்டி போய் அந்த பருக்கை அப்படி பிடிச்சு அப்படி வாட்டே ஓட்டுவோம். அதே விராட் கோலி வந்த விரட்டுற விரட்டுல விராட்டு, நீ ஒரு பருக்கை விடாதால நீ எப்படி இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறக்கம் பெறுவார்கள். நீதியின் பசிதான் பசிதாக உள்ள மனுஷனா நீ எப்படி இருப்ப? ஒரு பருக்கையை கூட பசியா எடுத்து தட்டுல ஒத்த பருக்கை இருக்காது, சாப்பிடு வேணாம்னு சொல்ல அப்படியே சாப்பிடு. அது போலயே ஒரு இலைக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும்ல, அந்த இலைக்கு சாப்பாட போட்டு பார்த்துட்டு சாப்பிடு. அப்ப சபையில எத்தனை ஏழவாளை வருது, அந்த ஏழைகளுக்கு ஒரு ஒரு பழசரக்கு வாங்கி கொடுக்குறேன் குறைஞ்சா போயிருந்த சபை. இப்ப நம்ம சபையில கேட்கிறோம், என்னப்பா உனக்கு என்ன இருக்கு, பழசரக்குல காசு இருக்கா இல்லையா, நான் கேட்கிறேன் முடிச்சோன்னே. உடனே நான் மேட்டிமையா பேசுறேன்னா ரூல்ஸ், அது ரூல்ஸை நான் நிறைவேற்றுறேன். என்ன சபையில இருக்க மக்கள்கிட்ட கேட்டுக்கலாம், நம்மள கூப்பிட்டு கேட்கிறோம், உடனே நம்ம கூட சொல்லுங்க அதெல்லாம் இருக்கு இருக்குனே இருக்குனே அப்படின்னு இருக்கு. பொய் சொல்லிவாங்கன்னா போச்சுல, கர்த்தருடைய பணம் பேசும். நேரத்தில் ஒரு ஆள்கிட்ட போனேன், சிலுவையில் அடிக்கிறாரு ஆண்டவரை, உடனே சொல்லிட்டேன் நீ சிலுவையில் அடிக்கிறப்பா, நீ என்ன ஒழுங்கு இல்லை, உனக்கு இந்த மாதம் என்ன செய்ய முடியாது, பழசரக்கு வாங்கி கொடுக்க முடியும், நீ ஆண்டவருக்கே சாப்பாடு இல்லை உனக்கு எது சாப்பாடு, உடனே உன் சகோதரனை குற்றவாளி ஏத்திக்கிறது என்ன, மேய்ப்பே மந்தையை விசாரிக்கணும், ஒரு மேய்க்கிறாலும் மந்தையில என்ன இருக்கு ஏது இருக்கு, திமிர் எடுத்து போயிருக்கா, இடக்கு மடக்கா இருக்கா, இருமாப்பா இருக்கா அப்படின்னு அந்த மந்தையை பார்க்கணும். அதுக்காக ஒரு ஒரு மந்தைக்குள்ளே இருந்துக்கிட்டு உள்ளே ஒரு ஓனாயை உட்காந்துக்கிறதான நம்ம அவனுக்கு சாப்பாடு போட முடியுமா? ஓனாய் வைக்கல தின்னணும், ஓனாய் வைக்கல தின்னணும், விட்டு அப்புறம் சபைக்குள்ள இருக்க ஆட அடிச்சு தின்னும்ல, சிங்க வைக்க தின்னணும், விரியம் பாம்பு கூட தான் உள்ள வந்து உட்காரு, பச்சை புள்ள எடுத்து விளாடு, அந்த பாம்பு ஒன்றும் செய்யாது விரியம் பாம்பு, அப்படி சுபாவம் சரியாகும். மனிதர்கள்லயே ஓனாய் இருக்காங்க, கரடி இருக்கு, குரங்கு இருக்கு, விரியம் பாம்பு இருக்கு, நல்ல பாம்பு இருக்கு, மலைப்பாம்பு இருக்கு, திண்டு விட்டு அது வாட்டில் வீட்டில் படுத்துக்கிறோம் ஒரு மாசத்துக்கு பேசாம கிடக்க, என்ன ரெண்டு மூணு நாளா வெளியவே வரல, தீபாவளிக்கு அடிச்ச சாப்பாடு பேசாம மதக்கம் ஆயிடுச்சு, படுத்த படுக்க தான் பேசாம தூங்கிட்டேன், மலைப்பாம்பு என்னாச்சு எத்துட்டு முழுங்கணுனே போய் ஒரு இடத்துல போய் படுத்து, சிங்கம் இருக்கும் புலி இருக்கும் எல்லா சுபாவமும் மனுஷனுக்கு இருக்கு. இங்க வந்தோடனே திருந்தணும்ல, சபைக்குள்ள வந்த முன்னாடி சிங்கம் வைக்கத்தணும்,
இப்ப அவருடைய உபதேசத்துல நிலைநிக்க உனக்கு மனதில்லை, ஆனால் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லி கொள்ளுகிறாய். அந்த கிறிஸ்தவனுடைய உபதேசத்தில் நிற்க உனக்கு மனதில்லை, ஆனால் நீ உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லி கொள்ளுகிறாய். இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவிலே குத்துகிறாய். மீண்டும் கைகளிலே பாவம் செய்து இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்துல நீ ஆணி அடிக்கிறாய். சிந்தையில பாவம் பண்ணிய முன்முடிய ஆண்டவருக்கு இயேசு ராஜா வந்திருக்கிறார் அப்படின்ட்டு முன் கிரீடத்தை அவர் தலையிலே வைக்கிறாய். அன்பான பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கிறிஸ்தவ சமுதாயமே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இயேசு கிறிஸ்துவை சிந்தையை தரித்துக் கொள்ளாத, இயேசுவினுடைய ரோல் மாடலை பின்பற்றாமல் கோட்டும் பகுமானமும் போட்டுக் கொண்டிருக்கிற, பட்டு சேலையும் பகுமானமும் பகட்டம் இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயமே, இந்த கிறிஸ்துமஸுக்கு நீ எத்தனை பேர் 50,000 ரூபாய் கோட்டு போட போற? ஊழியக்காரன் வேலைக்காரன் வேலைக்காரனுக்கு வேலைக்காரன் பேசிக்கிடுவோம். ஆனா யார் வேலைக்காரன்றது அவர் சொல்ற. ஆனா நியாயத்தை பார்ப்போம். மந்தையுமே தன்னை மேய்க்காதே, இருமாப்படையாதே, மந்தைக்காக வாழ்ந்து சா. தனக்கென்று வாழ்ந்து செத்தா நீ கிறிஸ்துவ சபை அல்ல. ஏன்னா பவுல் அழகா சொல்றாரு, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, தனக்கென்று சாகிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் மறித்தாலும் பிறர்கென்று வாழ்ந்து பிறர் கண்ணீரை துடித்து பிறர் வாரத்தை சுமந்து சாக போறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, ஊழியத்துக்கு அலட்சணையை சொல்லிட்டாரு. எனக்கு என்னையே அவமானப்படுத்தின இந்த மக்கள் உன்னையும் அவமானப்படுத்துவார்கள். இந்த தள்ளப்பட்ட கல்லாக என்னை தூக்கி எறிந்த இந்த ஜனங்கள் உன்னையும் தள்ளப்பட்ட கல்லாக தூக்கி தள்ளி எரிஞ்சிருவாங்க. இதுதான் உனக்கு தீர்ப்புடான்ட்டார். ஆனா என்னை மாதிரி வாழ்ந்துரு, பிறர்க்காக வாழ்ந்து பிறர் பசியை போக்கி பிறர் பாரத்தை சுமந்து சாக துணிஞ்சிக்க. உனக்காக வாழ்ந்து உன் வாழ்க்கைக்காக வாழ்ந்து பகுமானமா உட்காந்து கோட்டு போட்டு பகுமானம் பண்ணிடாதனா, என் நிலையை பாருடான்ட்ட. ஆண்டவர் அழுக்கான் இந்த மக்களுக்கு. இயேசு கிறிஸ்து அழுக்கு. உன்னை போல் பிறரை நேசிதா? சீச்சி, அழுக்கு. இந்த ட்ரெஸ் எனக்கு வேணாம். உன்னை போல் பிற, இந்த ட்ரெஸ் பேர் என்ன பேரு? உன்னை போல் பிறரை நேச்சு. ஆவில எளிமை. ஒரு கணத்தை வச்சா 100 கணத்துக்க நல்ல கடுமையான போக போறேன். உச்சி அப்பள கண்ணம் கண்ணம் மூக்குகளை தெரிக்க விட்டுருவேன். இந்த ட்ரெஸ் எனக்கு ஒரு கணத்துல ஆரம்பிச்சா 100 கணத்தை காட்டணும்ல. நான் யாரு? உசலம்பட்டிக்காரு. உச்சிலம்பட்டி பெண்குட்டி. அப்புறம் எங்க போய் சொல்றது? ஒரு கணத்துல ஆரம்பிச்சா 100 கணத்தை காட்டினா அதுக்கு எழுதி ஏன் எழுதினார்னா, அந்த வசனத்தை சொன்னவர் யூத ராஜ சிங்கம். நான் கேட்டேன், இதுக்கு என்ன பார்த்தேன்? இந்த வசனத்தினாலதான் நான் உள்ளே வராம வெளியவே தெரிஞ்சிருந்தேன். ஒரு உண்மையை சொல்றேன், இந்த வசனம் தான் எனக்கு இடர்லாவே இருந்துச்சு. இப்பதான் சொன்னாரு, அதாவது சகிப்புத்தன்மை வேணும். நான் சகிச்சேன் பாவிய பூரா. என் சொல்ல கேட்காதவனு கூட நான் செத்தேன். என்னை மதிக்காதவனு கூட நான் ரத்தம் சிந்தினேன். அதுதான் உண்மையான மனிதன். அதான்டா வீரம். பிறர்க்காக வாழ்ந்து சா, நீ விவேகமுள்ள வீரன். பிறர் பாரத்தை சுமந்து சா, நீ விவேகமுள்ள வீரன். ஓ வம்சமே உன் எதுக்க, அதை நெஞ்ச நிமிந்து அதை எதிர்த்து நின்று இந்த ஏழைகளுக்கு நீ நன்மை செஞ்சு வாழ்ந்து சாகுறிய, நீ தான்டா வீரேன்டார். அப்போ உன் குடும்பத்தார் அட்டிக்க ஒரு கணத்துல அரைஞ்சா 100 கணத்தை கூட காட்டிட்டு நான் அங்கதான் போய் நன்மை செய்வேன். இன்னும் எத்தனை அடி அடிக்கிற? அடிச்சு பாத்துக்க. ஊங்கி அடிச்சொன்ன 100 அடி. நீ போய் அந்த ஏழவாள ஊனமான சப்பானிக்கல அந்த சொத்து கித்துல இருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா உன்னை குத்தி கொண்டு விடுவான். இந்த கத்தியே குத்தி கொள்ளுப்பா. அதுக்காக நான் செத்தால் மறித்தால் நான் இயேசுவினுடைய சாட்சி. அவன் தான் வீரன்.
அப்படி வாழ்பவன் தான் வீரன். ஒரு கன்னத்துல அடிச்ச 100 கன்னத்தை காட்டிட்டு நீ மீண்டும் அந்த ஜனத்துக்காக போய் வாழ்ந்து சாகணும். எதற்கு அடங்காத சிங்கமா ஒரு காட்டுல இருக்கிற பால சிங்கம் எதுக்கு அடங்காது? என்னப்பா அது நட முன் வச்ச கால பின் வைக்காது. அது மாதிரி நீ பிறர் வாரத்தை சுமந்து பிறர் கண்ணீரை தொடச்சு இந்த ஏழைகளுக்காக இந்த ஊனமுற்றவங்களுக்காக வாழ்ந்து சாவேன்னு முடிவேடு. அதுதான்டா வீரன், அவன்தான் வீரன்ட்டார். அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு இது ரொம்ப நல்லா இருக்கு, உண்மைதான்ப்பா. ஆனா அந்த வீரத்தை எல்லா மனுஷனும் ஏத்துக்கிற மாட்டேன். பொண்டாட்டி பிள்ளைக்காக கொலை பண்ற வீரனா, தன்னையே கொலை பண்ற வந்த வீரன், தன்னுடைய பொறாமையையும் பெருமையையும் நான் அகம்பாவத்தையும் கொண்டு என்னப்பா தாழ்மை இறக்கம் அன்பு பிறர் பாரம் பிறர் கண்ணீர் பிறர் சுமை பிறர் பாரத்தை சுமந்து நான் வாழ்வேன்றது வாழ்வேன்ற அந்த வாழ்க்கைக்கு வாழ்ந்து இந்த நான்ற அகம்பாவத்தையும் பெருமையையும் கொலை பண்றவனே வீரன். தன்னையே ஜெயித்தவன் வீரன், அடுத்தவனை ஜெயிச்சவன் வீரன் கிடையாது. தனக்குள்ள இருக்கிற கெட்ட குணத்தை ஜெயிச்சிட்டோம்னா நாம தான் வீரன். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்னா, தனக்காக வாழல, அவர் பிறருக்காக வாழ்ந்தார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் சிலுவை சிந்தையை நிறைவேற்றுங்கள். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தானு தனக்குன்றதெல்லாம் கொலை பண்ணணும், பிறருக்கு ஏழை வாழைய வாழணுன்றதுக்காக பிழைக்கணும். தன்னையே ஜெயித்தவனே வீரன். தானு தன் குடும்பம் தனக்கு தன்னை ஊரே புகழணும்னு வாழ்றவன் கோலை அதை கொண்டு பிறருக்காக வாழ்ந்து பிறர் கண்ணீரை தொடச்சு யாருக்கோ வாழ்ந்து யார் பாரத்தவோ சுமந்து யார் யார் கண்ணீரவோ தொடச்சு வாழ்ந்து முடிப்பவனே வீரன். அதுக்காக ஒரு கணத்தில் அரைஞ்சா 100 கணத்தை காட்டு. ஒரு ஏழை வருது, எப்பா இனி ஒரு மைல் தூரம் கொண்டு வந்து அவனை விட்டுருப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியாம்மா நான் ஒரு அவசரமா போய்க்கிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மைல் தூரம் தானே, வாங்கணும் பைக்கில் கூட்டு போகிறேன். இந்த அம்மா சொல்லுது வயசானது, இப்படி இன்னும் 2 மைல் தள்ளி ஆஸ்பத்திரி இருப்பா, அங்கே வந்து என்னை இறக்கி விட்டு நீ நல்லா இருப்ப. அப்படியா அதே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை 1 மைல் ஒரு தூரம் வர பலவந்தம் பண்ணால் 3 மைல் தூரம் இருந்தாலும் கூடப்போம், அப்புறம் நம்ம வேலையை விட்டுறணும். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சு அவங்கள என்னான்னு பார்த்து அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு என் பெத்த பிள்ளை கூட நீ பார்க்கலப்பா, நீ பார்த்த இங்கே இப்படி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன்னே பொண்டாட்டி போண்டாட்டி 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 வடை போண்டாட்டி அது சொல்ல உன்னையெல்லாம் கட்டி நீ எல்லாம் ஒரு ஆண்டு உனக்கு நான் கழுத்து நீட்டி ஒரு குடியார பயிலுக்கு கழுத்து நீட்டி இருந்தாலும் அவன் பொண்டாட்டியை தாங்கிருப்பான். யாரோ ஒருத்தி வந்தாலும் இவன் கூப்பிட்டுக்கு போனாலும் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தான்னா நேரம் ஆயிருச்சா, உன்னை நம்பி ஒருத்தி வந்து கழுத்தை கொடுத்து உனக்கு 2 பிள்ளைய வர பெத்து ஆகாத நாய்க்கு ஒரு குடியாரப்பையில கட்டியிருந்தனால அவன் 2 அளப்பளப்பி கூட நீ நேரம் தாங்கி தடுக்கிருக்கான். அப்படின்ற பட்டத்தெல்லாம் வாங்கணும். ரைட்டு குடியார நல்ல வந்தா விடுமா விடுமா வச்சுக்காத, அது கடமை இல்ல, ஆண்டவருடைய பிள்ளை இல்ல. ஆமா ஆமா நீ எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு வேற வெளியே சொல்லிக்கிறாள், வெக்கம் இல்லாம. நீ என்ன சொல்லு என்னைய மாத்த முடியாது, பொறுமையா பேசணும். நீ என்ன சொல்லு என்னைய மாத்த முடியாது. நான் வரும் பாதையில நான் ஒரு ஊனமானதை பார்த்தா நான் உதவி செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. என் வம்சத்தையும் கூட்டு கொண்டு உன் கட்டி வச்சு உரிக்கிறேன்டா, என்ன வேணும் உரிச்சு பார்த்துக்க. அப்பத்தான் 1 கணத்தை அரைஞ்சா 100 கணத்தை காட்டு, 1 கணத்துல அரைஞ்சா 100 கணத்தை காட்டு. அப்படிதான் மச்சினை வந்தாலும் மாமி வந்தாலும் யார் வந்தாலும் அடிச்சா எப்பா 100 அடி கூட அடிச்சுக்கப்பா, வாங்கிட்டு எனக்கு கணம்ப கவலை, உனக்கு எனக்கு எந்த தகராறும் கிடையாது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு எனக்கு யுத்தமே கிடையாது.
அதிகாரங்களோடும் துறைத்தனங்களோடும் சுயநலக்காரர்களோடும் சுயநலக்கார சிந்தையோடும் எனக்கு போராட்டம் உண்டு. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடு எனக்கு யுத்தம் உண்டு. அதனால உங்ககிட்ட போய் அடிச்சு கலகம் பண்ணி ரத்தம் சிந்த நான் விரும்புறது இல்லை. ஒரு கணத்தில் அடிஞ்ச 100 கணத்தை காட்டி அடிச்சுக்க. நீ அடிச்சு எனக்கு ரத்தம் வந்தா நோ ப்ராப்ளம். ஆனா ஏன் நான் வந்து உன்னி அடிச்சு உனக்கு ரத்தம் வந்துடக்கூடாது. அத்தியாப மேட்டர் ஓகே வடிவேல் மாதிரி ஓகே. ஓகே அதான் வீரம். ஒரு நாடகமே முடிஞ்சிலப்பா. நீ இதுக்கு மேலே ஒரு கணத்தில் அரைஞ்சா 100 கணத்தை காட்டுக்கு விளக்கம் கொடுக்கணும். இது சிறப்பானது. புரியாமல் புரிஞ்சுக்கிட்டு நானே புரியாமல் இருந்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் வேகமான ஆள், கோபக்காரனால எனக்கு இந்த வசனம் இடங்களாகவே இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே என்னை புரிய வச்சாரு. ஓட்டம் ஓடும்போது குடும்பத்துக்குள்ளே ஓடும்போது பொறுமையோடு இருக்கணும். ஆனால் ஆவியில் அனலாக இருக்கணும். போகிற பாதையில் ஒருத்தர் ஆண்டவருடைய நாமத்தை வீட்டில் வழங்கினான்னா சாட்டை எடுத்து அடிக்கலாம், தப்பே இல்லை. இயேசு கிறிஸ்து அதனாலதான் சாட்டை எடுத்து அடிச்சார். தன் சகோதரன் வந்து தவறு பண்றான்னா கண்டிச்சுதான் ஆகணும். அது வேற, அது ட்ராக்கே வேற. அதுக்கு எந்த கோர்ட்டும் எதுக்கும் யாரும் பதில் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நீதிபரர் மட்டும்தான் அதுக்கு பதில் கொடுக்க முடியும். இப்ப ஆவில எளிமை, இப்ப இரக்கம்ன்றது எளிமை, தாழ்மைன்றது எளிமை, அன்புன்றது எளிமை, பிறர் பாரத்தை சுமக்கணுன்றது எளிமை. அந்த உடையை யாருக்குமே போட பிடிக்காது. என்னப்பா அது சுருக்கமாக இருக்க, அது ஒரு கை இறக்கமாக இருக்கும், ஒரு கை ஏத்தமாக இருக்க, ஒரு மாதிரி ரொம்ப காலு மொழி வரைக்கும் இறங்கின சட்டையாக இருக்கேன், அது தாழ்மையான சட்டை. இப்போ ஒரு கோட்டை கொடுத்தா, பெருமையை கொடுத்தா மனுஷன் பகுமானமாக பந்தாவாக போட்டுக்கிருவேன். என்னப்பா இது ரொம்ப மனுஷனுக்கு பிடிக்காததா இருக்கு. இப்போ ஒரு மனுஷனுக்கு போய் இறங்கி இறக்கம் செஞ்சா ஒரு நாள் பார்த்தா பரவாயில்லையா, ரொம்ப இறக்கப்படுறேப்பான. இது வாழ்நாள் கூட செஞ்சா உலகமே நம்மளை சொந்தம் நம்மளை சுத்தி இருக்கிறாள் கூட எதிரியாயிரும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயும் தகப்பனும் மனைவி பிள்ளைய சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் என்னது உனக்கு எதிரின்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்னா பார்ப்பாங்க, ரெண்டா பார்ப்பாங்க. இப்போ வாழ்நாள் பூரா ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஏழைகளுடைய சாப்பாட்டில் பங்கெடுக்கணும். ஒரு குடும்பத்துக்கே ஒரு பலசரக்கு வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த 30 நாள் நம்ம அதை ஈக்குவல் பண்ணுறோம்னு அர்த்தம். ஒரு குடும்பம் சாப்பிடுதுல்ல, முடியாத ஒரு குடும்பம் சாப்பிடும். அடுத்து இயேசு கிறிஸ்துக்கு சாப்பாடு போட வேண்டியிருக்கு, அது ரொம்ப கஷ்டம். இயேசு கிறிஸ்துக்கு சாப்பாடு போட்டு வேணும்னா நீ ஏழைக்கு சாப்பாடு போடாதுன்னு சிறப்பாக இருக்கு, அது சுயநீதி. இயேசு கிறிஸ்துக்கு சாப்பாடு போடாமல் நீ ஏழைக்கு சாப்பாடு போட்டேன்னா சுயநீதி. நீ இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடு போட்டு நீ ஏழைக்கு சாப்பாடு போட்டேன்னா கிறிஸ்துவின் நீதி, அது கிறிஸ்துவின் பிரமாணம். பட்டயம்பா போக போக ரொம்ப ஷார்ப்பா தொட்ட அறுத்துக்கிடும், மனசு வலிக்கும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்ப நீதி இன்னொன்று அவர் சொல்றாரு, எல்லாரும் வந்து நல்ல சந்தோஷமா, என்ன உபதேசம், என்ன அருமை, ஆதர் பேசுறது உண்மையில நல்லா இருக்கு. அடுத்த நிமிஷம் சொல்றாரு, என்ன என் வசனத்துல என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த உங்க பாயிண்ட்? இப்ப நீதியின் மேல் பசிதாகம், நீதியின் மேல் பசிதாகம். ஆண்டவரே தோத்திரம் அப்பா, நான் நீதியின் மேல் பசிதாகமா இருப்பேன் ஆண்டவரே இந்த நிமிடத்தில் இருந்து அப்படின்ட்டு ஜெபம் பண்ணி போடுவாங்க. வாங்கியடா கோபம் வருது, ஜெபம் பண்ணி போடுவாங்க, வாங்க ஜெபம் பண்ணிப்பிடுவாங்க. இந்த நிமிடத்துல இருந்து கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு நான் சொந்தக்காரன், கிறிஸ்துவின் உபதேசத்தை நான் நிலைத்திருப்பேன். மத்தேயு 5 மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? அது எது சொன்னாலும் நல்லதுதான் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொன்னாலும் நல்லதுதான் சொல்லியிருப்பார். சொல்லியிருக்கிறாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நல்லா சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம், தூங்கின நல்லா தூக்கம் வரும், காலையில் எழுந்திரிச்சா பிரிஸ்கா எழுந்திருப்பான். அந்த நாள் பூரா நம்ம நாட்டில் சந்தோஷமா இருப்பான். ஏன்னா நமக்கு என்ன வாழ்றது இல்லை,
நமக்கு என்ன பிழைக்கிறது இல்லை, எதிர்கால சிந்தனையும் இல்லை. அப்புறம் என்ன எனக்கு கவலை வரப்போகுது? எதிர்கால சிந்தை இருந்தா தானே கவலை. இப்ப நிவேதா நினைக்குது, இன்னும் ஒரு வருஷம் அடுத்து இதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு வருஷம் என்னடா என்னைக்கடா என்னைக்கடா பொழப்பு, அது எதிர்கால சிந்தனை, அதெல்லாம் தேவையே கிடையாது. போய் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிட்டு அங்கே நிறைய நிறைய பேருக்கு நம்ம வேலை செய்கிற பாக்கியம் கிடைக்கும், ஏழைகளுக்கு நன்மை செய்கிற பாக்கியம் கிடைக்கும். அதில் நம்ம மற்றவங்களும் சகிச்சு ஒரு மாதிரி 60 ரூபாய் இருந்தாலும் நம்ம நல்லா அன்பாக செய்யும்போது அதில் ஆண்டவர்கிட்ட கிருப்பு கிடைக்கும். எதிர்கால சிந்தனை தான் ஏமாற்றத்தை தரும், எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை உண்டாகும். எதிர்பார்க்காம வாழ்ந்தோம்னா எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டே இருக்கு. உன்னை எதிர்பார்த்துட்டா ஏமாற்றம் தான். சரி, அப்போ நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க வந்து நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள்? நீதி மேலதான். இது சிறப்பான பாயிண்ட். ஏனென்றால் நிதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வீட்டிலே நிதி சேர்ந்தால் சேர்த்து வைப்பதில் பசிதாகம், பிறருக்கு அளந்து கொடுப்பதில் பசிதாகம் அல்ல. நீ என்ன அளவின்படி அழைக்கிறாயோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும், கொண்டுவாப்படுவது உனக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி நன்றாய் அளந்து மடியில் போடுவார்கள். இது மட்டும் எல்லார் மனசுலையும் இருக்கு, கொண்டுவாப்படுவது உனக்கு கொடுக்கப்படும், என்ன அளவின்படி அளக்கிறியோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். மற்றவங்களை குற்றவாளியை தீக்காத, உனக்கு 5000 ரூபாய்க்கு பலசரக்கு வாங்கினா 5 ஏழை குடும்பத்துக்கு 1000 1000 வாங்கி கொடுத்துரு. எனக்கு வர்றதே 5000 தான், நானே செய்யுது. அப்புறம் 2500 ரூபாய்க்கு வாங்கிக்க, அது பத்தாவது எனக்கு. அப்போ உனக்கு பாதை பத்தாது, இழுக்கமான பாதை. நீ இந்த திட்டியாலாம் இருப்ப, பாதை இப்படித்தான் இருக்கேன். உனக்கு பாதை பத்தாது, வேறு பாதையில் போய்க்க. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்க, ஆடிப்பாடி நடனமாடி பாட்டு பாடி போ. உனக்குரிய சுபாவ பேய்களோடு எப்படியே பெருமை பகுமானம் பகட்டு சுயநலம் தன்னலம் தனக்குன்ற பேய்களோடு உன் சுபாவ பேய்களோடு நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன். இந்த சுபாவ பேய்களோடு பேய்களை நான் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்ட்டு போ. சுபாவ பேயே மிகப்பெரிய பேயா இருக்க, நீதியின் மேல் பசிதாகம் தேவனுடைய சிந்தையா இருக்க, சேர்த்து வீட்டிலே சேர்த்து வைக்கிற நிதியின் மேல் பசிதாகம் சாத்தானுடையதா இருக்க, பிறர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையா இருக்க, தன்னலம் பிசாசினுடைய சிந்தையா இருக்க, சிந்தித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிற இடத்துக்கு உங்களால் வரக்கூடாது, நீலாம் வரக்கூடாது. உங்களவர் யாரு, நான் யாரு? நான்லாம் முதல்ல ஆண்டவரே யாரி அப்படின்னு பார்த்தா நான் சுபாவ கடவுள் வந்துருச்சுப்பா. நான் எந்த கடவுளுக்கு சுபாவப்படி வாழ்றேன் அந்த கடவுள் வந்துருச்சு. ஒரே வார்த்தை தூரத்துன்னு சொல்லிட்டாரு, அவைந்தவன் கடவுள் போய்க்காது எங்க இப்படி யாரும் ஜாட்சி விட்டு அயன்பாட்டில் ஒன்றுக்காக இவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் ஒளி போல அப்படியே வீடு நிரம்பிச்சிருக்கா, ஒளி கையு வீடுகளாம். எப்படி வீடு நிரம்ப ஒளி? பவுல் இருந்தாருன்னா பவுலுக்கு கண்ணு கட்டிச்சு, நியாயப்பிரமாணத்தில் குற்றம் சாட்டப்படாதவர் பவுல். சரி, நீ ஒளியை பார்த்துட்ட, நீ ஒளியாவா இருக்க? சரி, நீ ஒளி ஒளியை பார்த்துட்ட, நீ எத்தனை பேருக்கு நீ வெளிச்சமா இருக்க? குருடருக்கு வெளிச்சமா இருக்கியா? சப்பானிக்கு வெளிச்சமா இருக்கியா? அவங்களாம் கண்ணு தெரியாதவங்க, வாழ முடியாதவங்க. ஏழைகளுக்கு நீ வெளிச்சமா இருக்கியா? நீ வெளிச்சத்தின் பிள்ளையா, இருளின் பிள்ளையா? நீ உன்னை நீயே சிந்திச்சு பார்த்துக்கன்றாரு. அதை யூதர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கெல்லாம் என்னை பின்பற்றி வர முடியாது. அதான் சொல்றாரு, ஒருவன் என் உபதேசத்துல நீ நிலைச்சிருந்தீன்னா மெய்யாகவே நீ என் சீசன். அடுத்து சொல்றாருப்பா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்ப சொன்ன ஒரு கணத்துல இன்னொரு கணத்தை காட்டுறது எவ்வளவு துன்பம் பார்த்தான். கட்டின மனைவி என்ன செய்வா? நம்மளை ஏளனமா பேசக்கூடிய காலம் வரும். அதான் சொல்றாரு, தாயாவது தாக்கனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதர சகோதரிகளையாவது விட்டவன் எவனோ அவனே என் சீசன். யாருக்காக உடனே? இயேசு கிறிஸ்துவுக்காக. கோபத்துல வெறி குண்டு சொத்த போய் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிருது. நீங்க ஊரை லாய்க்கலாதீங்க, நான் பூராத்தி அனாதாசிரமத்துக்கு ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிடுறேன். இதெல்லாம் ஆகாது. This is not a lie.
இல்ல நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நோக்காடு வந்துடும்பா, நிறைய கிறிஸ்தவ ஆளுகளை பார்த்துருக்கேன் நோக்காடங்கி ஊறான். இந்த சிபிஎம்ல எல்லாம் நோக்காடு வந்து கிடப்பாங்க. நான் இயேசு நிமித்தம் நான் துன்பப்படுறேன். யோபு ஒருத்தி பிரித்தி அங்கே தெரிஞ்சு நோக்காடா கிடந்தேன்மா, இன்னைக்கு பார்க்க போயிட்டாயம்மா. அந்த ஆள் இப்படி திரும்பினாலும் இங்கிட்டு திருப்பி போடணும்னா அவன் பொண்டாட்டி வந்து திருப்பி போகணும். பொண்டாட்டி சொல்லிட்டானா, நீலாம் காலத்தில் செத்து போயே இருக்க மிஸ் வீங்க. காணிக்கை வாங்கி 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 வீட்டில் வந்து கொடுக்கும்போது பொண்டாட்டி வாயை இடிச்சு வாங்கினா. காணிக்கை பார்த்தினா என்னக்க இன்னைக்கு 1000 ரூபா. அட்டே எங்கப்பா 30 நாளைக்கு இல்லை 30,000 ரூபா. சூப்பர் ஊழியம் எப்படி தொழில் எங்க ஒத்த முதல் படாமல் இருக்கும் பாருங்க பொண்டாட்டி. தாண்டி போய் ஒரு கிராமத்துல ஒரு 2 வீடு இருக்க, பெரிய வீடு மாளிகை வீடு, அது போலயா? நான் 2 காரம் நிக்கணும் அந்த வீடு விட்டுற கூடாது. அவனு போய் ஆசீர்வாத வசனத்தை அள்ளி எரியணும். எரிஞ்சா மனுஷன் பம்பிடுவான், காசு நல்ல வாசமா வருமானம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு போக 500 நோட்டில் சாதாரணம் வருதுல்ல, பச்சை நோட்டு. ஆனால் ரோஸ் கலர் நோட்டு தான் ரொம்ப பிடிக்குது. 2000 இல்ல, 2000 only. 10 வீடு பார்த்தாச்சுன்னா திடீர்னு அடிச்சிருச்சுனா ஜாக்பாட் என்னது பிரைஸ் அடிச்சிருச்சுன்னா 20,000 ஒரே நாள் தான். பொண்டாட்டி ஏறி மேக் போட்டு கீழே விழுந்து கட்டிலாம் ஒடிச்சு போன இந்த மாதிரி 20,000 கட்ட போதும். அப்படி முந்துன்னு சோதி முடிஞ்சு அவர்கள் தண்ணி அடிச்சு எழுப்பு பண்ணி நீங்க எல்லாம் மனுஷனா, அந்த ரூபாயை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காட்ட வேண்டியதானே. சாட்சி பண்ணி கொடுக்குது. பிளீஸ் ஓபன் தி டோர் அப்படின்ட்டு அமுக்கிட்டு அப்புறமே பேக்க வைக்கிறது. பிளீஸ் ஓபன் தி ஜீப். ரத்தப்பணம் ரெட் மணி நீ ஏழைக்கு பகிர்ந்து கொடுக்கலா, அது ரத்தப்பணம் சொல்ல. குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தாத, அதாவது குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமணும். அதாவது கர்த்தரி நாளையம் கர்த்தரி நாளம் இது வேண்டு சொல்லி போய் வார்த்தையை நீ நம்பாத. ஏன்னா அங்க ஊரா ரத்தம் சிந்தப்படுது, ஏழைகளுடைய ரத்தம் வெட்டி எரியப்படுது. இப்போ நம்ம ஏன் சொல்கிறோம்னா, நீ காணிக்க பகுந்து கொடுப்பான்னு ஏன் சொல்கிறோம்னா, ஊழியக்காரனுக்கு ரத்தப்படி இல்லாமல் நிம்மதியாக நீ வாழு, நல்லபடியாக வாழ்ந்துட்டு போ, துன்பப்படு. அதாவது நீதி நிமித்தம் துன்பப்படுனாங்க, பணம் நன்மை செய்கிற பாருங்க, நன்மை செய்கிறதுல துன்பம் வந்துடுது. சொந்தம் வந்து எதுக்குது? நம்ம நன்மை செஞ்சு அந்த மனுஷன் நம்மளுக்கு தீமை செய்கிறேன் பல மாதிரி இருக்கும். நம்ம வீடே கூட கட்டி கொடுப்போம் சபையில இருந்து, அதுக்குள்ள கூட்டு ஒரு டீ கொடுக்க மாட்டாங்க. சேர் கூட நம்ம கொண்டு போனாதே ஒரு சேர் கிடைக்கும். அதான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடைய. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து நன்மையா செஞ்சு சிலுவையில துன்பப்பட்டார். அப்போ சிலர் நன்மையா செஞ்சு துன்பப்பட்டாங்க. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஏதாவது தகராறாகி சண்டை போட்டு அடிபட்டு துன்பப்பட்டா அது துன்பம் அல்ல. சுயநலத்தில் அடிபடுறது இதெல்லாம் துன்பம் இல்லைப்பா. பிறருக்காக வாழ்ந்து பிறர் பாரம் சுமந்து பிறர் கண்ணீரை தொடச்சு நம்ம சொந்த வந்தவங்க நம்மளை எதிர்த்து குடும்பமே நம்மளை தூக்கி எரிஞ்சிடும். அதான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். அப்படி நம்ம பணத்தை கொடுக்க குறியா இருப்பாயப்பா. இப்போ நீதியெல்லாம் ஒரு ஆள் செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் அந்த காசை பிரியா பிடுங்குதுன்றதுல குறியா இருக்கும். அன்னைக்கு தான் நாடகம் போடுவாங்க, மகனு சோமுல்ல மகளு சோமுல்ல பார்த்துக்கடா பார்த்துக்கடா ஒப்பே வர்றாண்டா பூரா காசி கொண்டு போய் ஏசு ஏசுன்னு சொல்லி ஏழை வரைய கொடுக்குறாண்டா பர பர படுத்துக்கடா. மகனு சோமுல்ல போய் குளுக்கோஸ் ஏத்தனா 1000 ரூபா வேணும். ஏகட்ட 1000 ரூபா இருக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, பெத்த மயம் கிடைக்க உனக்கு அறிவு இல்லையா? நீ எல்லாம் ஏசு வேற கொடுத்துக்கிற வெக்கம் இல்லாம நீ சொந்த குடும்பத்தை விசாரிக்காத நீ ஒரு கிறிஸ்தவனா? அப்புறம் வசனத்தை எடுத்து அடிப்பாங்க, வசனத்தை எடுத்து அடிப்பாங்க. சொந்த குடும்பத்தை விசாரிக்காத நீ ஒரு கிறிஸ்தவனா?
நீ எப்படி சொந்த குடும்பத்தை நீ யாரு மத்தியத்தையே விசாரிக்கணும். நீ பொண்டாட்டி ஏறியும் பிள்ளையும் சத்தியத்துல இருந்தா அந்நேரம் தாக்குனவங்க கூட இருந்துருவீங்கல்ல, நீங்க சத்தியத்துல இல்ல இல்ல சபையில இருந்துருவீங்க, சபையில இருந்துருவீங்கல்ல, நீ விசாரிக்கப்பட்டுருவீங்கல்ல. ஊராவிலே ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள இப்ப இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாருப்பா, ஒருவன் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே மெய்யாகவே நீ என் சீசராய் இருப்பீர்கள். உபதேசத்துல நிலைத்தில்லைன்னா ஆண்டவருக்கு நம்மளுக்கு பங்கே கிடையாது. நீதியின்மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. அடுத்து அப்படியே இன்னொரு பாயிண்ட் வருது, என்ன வருது அடுத்துக்கடுத்து, இதுல பாருங்கவே 32, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றான். என் உபதேசமே சத்தியமா இருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்க. இன்னைக்கு அவன் சத்தியத்துல விடுதலையாகிறான். நோய்வாய்ப்பட்டவங்க பூரா மீட்டிங் வந்து உட்காருவாங்கப்பா, மக்களே உட்காருவாங்க, மக்களே உட்காருவங்க உட்காருவங்க சத்தியத்தின் முடி நடக்க மாட்டாங்க. ஆனா சோமாவன அவங்க அங்கேயும் வந்துக்கிட்டு இந்த சொல்லுவார்ல அப்படி இப்படின்னு ஒரு பிரசங்கம் எடுத்தா போதும், என் சொந்தக்காரனா நல்லா இருக்கேன், நான் எப்படி இருக்கேன் ஆண்டவரே, உங்களை கும்பிடாம கூட நல்லா இருக்கேன், நான் உங்களை கும்புறே எப்படி இருக்கேன். அங்கே வந்து மீட்டிங் சுயனம் சத்திய தேர்வுகள். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆவியில் எளிமை இறக்கமுள்ள ஒரு பாக்கியவான்கள், இறக்கமுள்ள நீதிமன்ற பசியாவுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அடுத்து நீதிமன்றத்தில் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. சாந்தவனம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சாந்தவனம் உள்ளவர்கள். இப்போ ஒரு கணத்துல வந்து காட்டணும்னு சொன்னதான சாந்தவனா, சாந்தவனம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏன்னா சாந்தவனத்தை பத்தி பேசிட்டேன். ஒரு கணத்துல அடிச்ச 100 கணத்தை காட்டுறதே சாந்தவனம், ஒரு கணத்தை வச்சு 100 கணத்தை நல்ல கடுமையான போக போறேன், ஒரு ஷாப்ல போய் கண்ணங்கணம் மூக்குகளை தெரிக்க விட்டுருவேன், இந்த ட்ரெஸ் எனக்கு. ஒரு கணத்துல இருந்துச்சு 100 கணத்தை காட்டுமாம்ல, நான் யாரு உசலம் பெட்டிக்காரு பெட்டி பெண்குட்டி. அப்புறம் எங்க வச்சு விடுறது, ஒரு கணத்துல அணிஞ்சா 100 கணத்தை காட்டினா அதுக்கு எழுதி ஏன் எழுதினார்னா, அந்த வசனத்தை சொன்னவர் யூத ராஜ சிங்கம். நான் கேட்டேன் இதுக்கு என்ன பார்த்தோம், இந்த வசனத்தினாலதான் நான் உள்ளே வராம வெளியவே தெரிஞ்சேன்னு ஒரு உண்மையை சொல்றேன். இந்த வசனம் தான் எனக்கு இடர்லாவே இருந்துச்சு. இப்பதான் சொன்னாரு, அதாவது சகிப்புத்தன்மை வேணும், நான் சகிச்சேன் பாவிய பூரா, என் சொல்ல கேட்காதவனும் கூட நான் செத்தேன், என்னை மதிக்காதவனும் கூட நான் ரத்தம் சிந்தினேன். அதுதான் உண்மையான மனிதன், அதான்டா வீரம். பிறர்காக வாழ்ந்து சா, நீ விவேகமுள்ள வீரன். பிறர் பாரத்தை சுமந்து சா, நீ விவேகமுள்ள வீரன். ஓ வம்சமே உன் எதுக்க, அதை நெஞ்ச நிமிந்து அதை எதிர்த்து நின்று இந்த ஏழைகளுக்கு நீ நன்மை செஞ்சு வாழ்ந்து சாகுறிய, நீ தான் ஆவியறேன்றார். அப்போ உன் குடும்பத்தார் அடிக்க ஒரு கணத்துல அரைஞ்சா 100 கணத்தை கூட காட்டிட்டு நான் அங்கதான் போய் நன்மை செய்வேன். இன்னும் எத்தனை அடி அடிக்கிற, அடிச்சு பாத்துக்க, ஊஞ்சி அடிச்சுன்ன 100 அடி அடி. நீ போய் அந்த ஏழவாள ஊனமான சப்பானிக்கலாம் அந்த சொத்து கித்துல இருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா உன்னை குத்தி கொண்டு விடுவான். இந்த கத்தியே குத்தி கொள்வா. அதுக்காக நான் செத்தால் மறித்தால் நான் இயேசுவினுடைய சாட்சி. அவன் தான் வீரன், அப்படி வாழ்பவன் தான் வீரன். ஒரு கணத்துல அடிச்ச 100 கணத்தை காட்டிட்டு நீ மீண்டும் அந்த சனத்துக்காக போய் வாழ்ந்து சாகணும். எதற்கு அடங்காத சிங்கமா
ஒரு காட்டில் இருக்கிற பால சிங்கம் எதுக்கு அடங்காது? என்னப்பா அது நட முன் வச்ச கால பின் வைக்காது. அது மாதிரி நீ பிறர் வாரத்தை சுமந்து பிறர் கண்ணீரை தொடச்சு இந்த ஏழைகளுக்காக இந்த ஊனமுற்றவங்களுக்காக வாழ்ந்து சாவேன்னு முடிவெடு. அதுதான்டா வீரன், அவன் தான் வீரன்ட்டார். அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு இது ரொம்ப நல்லா இருக்கு, உண்மைதான்ப்பா. ஆனால் இந்த வீரத்தை எல்லா மனுஷனும் ஏத்துக்கிற மாட்டேன். பொண்டாட்டி பிள்ளைக்காக கொலை பண்ற வீரனா, தன்னையே கொலை பண்ற வந்த வீரன், தன்னுடைய பொறாமையையும் பெருமையையும் நான் அகம்பாவத்தையும் கொண்டு என்னப்பா தாழ்மை இறக்க அன்பு பிறர் பாரம் பிறர் கண்ணீர் பிறர் சும பிறர் பாரத்தை சுமந்து நான் வாழ்வேன்றது வாழ்வேன்ற அந்த வாழ்க்கைக்கு வாழ்ந்து இந்த நான்ற அகம்பாவத்தையும் பெருமையையும் கொலை பண்றவனே வீரன். தன்னையே ஜெயித்தவன் வீரன், அடுத்தவனை ஜெயிச்சவன் வீரன் கிடையாது. தனக்குள்ள இருக்கிற கெட்ட உணத்தை ஜெயிச்சிட்டோம்னா நாம தான் வீரன். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்னா, தனக்காக வாழல, அவர் பிறருக்காக வாழ்ந்தார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் சிலுவை சிந்தையை நிறைவேற்றுங்கள். தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தானு தனக்குன்றதெல்லாம் கொலை பண்ணணும், பிறருக்கு ஏழை வாழைய வாழணுன்றதுக்காக பிழைக்கணும். தன்னையே ஜெயித்தவனே வீரன். தானு தன் குடும்பம் தனக்கு தன்னை ஊரே புகழணும்னு வாழ்றவன் கோல அதை கொண்டு பிறருக்காக வாழ்ந்து பிறர் கண்ணீரை தொடச்சு யாருக்கோ வாழ்ந்து யார் பாரத்தவோ சுமந்து யார் யார் கண்ணீரவோ தொடச்சு வாழ்ந்து முடிப்பவனே வீரன். அதுக்காக ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டு. இப்ப அந்த சத்தியத்தை அறிஞ்சா சத்தியம் உங்களை விடுதலை. இப்ப நம்ம எல்லாம் இருக்கா சத்தியத்தை முடிதான் விடுதலை ஆகுறோம், சுகமாகுறோம். இப்ப கால் வலி, கை வலி, தலைவலி, வயிறு வலி, என்னென்னமோ என்னென்ன நோயெல்லாம் என்ன செய்யுது, அந்த சுபாவத்தின்படி நம்ம ஆண்டவர் சுபாவத்தின்படி வாழணும்னே சுகமாயிரும். சத்திய தெரிவிகள் சத்தியவங்களை விடுதலை. இப்படிதான் விடுதலையான எவன் சிவம் பண்ணாலும் உண்டாகாது, சத்தியத்தின் படி நடந்தாத்தே விடுதலையாகுது. அப்போ ஒரு மீட்டிங் போட்டு சத்தியத்தின் படி நடந்தா உனக்கு சோகம் கிடைக்கும்னு சொல்லு, இல்லாட்டி உனக்கு சோகம் ஆகாது இயேசுவின் நாமத்துல. ஏன்னா இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறாரு, அவர் உபதேசத்தை நீ நினைச்சிருந்தா நீயே சுகமடைவர். சத்தியத்தை நீ அறிந்தால் நீ சுகமடைவர், சத்தியத்தை அறியலனா நீ சுகமடைய மாட்டேன்றத அவன் கரெக்டா சொல்லணும்ல. மக்களை மோசம் போக்குறாங்க இவங்கெல்லாம், ஊழியக்காரங்க எல்லாம் இவங்களை அவங்க மோசம் போக்குறாங்க சொல்லுவாங்க. இதுக்கு இருந்தாலும் அஞ்சிட்டே போயில. மீட்டிங் வந்தோடனே சொல்லணும், வாங்க வாங்க சகோதரிக்க, வாங்க சகோதரன் வாங்க உட்காருங்க வணக்கங்க. இப்ப சத்திய தெரிஞ்சு சத்தியம் உங்களை விடுதலையாக்க பேர் வழி அறியவே கல்லணும் கொலைக்காரனமா இருக்கான். சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை அறிய வைக்கணும் ஒவ்வொருவரையும். அடுத்து பாருங்க, அதுக்கு அடுத்து மேல சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் 36 குமாரன் ஆகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்க. குமாரன் வார்த்தையா இருக்காரு, அந்த வார்த்தைப்படி நடந்துட்டீங்கன்னா நீ மெய்யாவே விடுதலை, அந்த வார்த்தைப்படி நடக்கலன்னா நீ பொய்யான விடுதலை. அந்த வார்த்தை தான் சத்தியம், சத்திய தேர்வு சத்தியம் உங்களை விடுதலையாக்க. குமாரனால நீ விடுதலையானா மெய்யாகவே நீ விடுதலையாகிற, குமாரன் வார்த்தையா இருக்காரு. அப்போ மத்திய அஞ்சுல அந்த மலைப்பிரசங்கத்தினுடைய வார்த்தைகள் அனைத்தும் குமாரனா இருக்காரு. நீதிமன்ற பசிதாகும் குமாரன், நீதிமன்றத்தை துன்பப்படுவர் பாக்கியவான்கள் பரலோராஜா அவர்கள் அது குமாரன், சாந்தகுளமுறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரிச்சு கொடுக்கிறார் குமாரன், இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இறக்கம் வருவார்கள் அது குமாரன், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோராஜ்யம் அவர்களுடைய குமாரன். அதாவது பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் பேசி சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அதாவது நீதி நிமித்தம், நீதி நிமித்தம் துன்பப்பட்டு சொந்த சனமெல்லாம் ஒதுக்கி வச்சு நம்மளை
அந்த ஏழவாளுங்க, அந்த ஏழை ஜனங்கள் தான் நம்மளை நம்ம ஆதரிச்சு அது நிமித்தம் துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்றோம்ல. அதனால நீ போறாங்க எல்லாம் இந்த பொண்டாட்டி வெளியை பார்க்காம இருக்கேன், பிள்ளைக்கு சோகம் இல்லை, போய் எங்கேயோ போய் செஞ்சுக்கிருக்கேன், இவெல்லாம் ஒரு ஒரு ஆளு, இவெல்லாம் ஒரு பாஸ்டர். குடியாரு நல்லவே, இந்த பக்கத்து வீட்டுல ஒரு சாராய குடிச்சிட்டு வரேன், எப்படி பிள்ளையை தூக்கி சமைக்கிறான், பொண்டாட்டியை தாங்குறான், இவன் என்ன எந்த பாஸ்டர் செய்யாத மாதிரி இல்லாம இவன் புதுசா வாழ்றானியா, எல்லா பாஸ்டர் வீட்டுல வாங்கி வந்து வச்சா இவன் இங்க இருக்கிறது கூட அள்ளி போய் கொடுக்குறான். உலகத்திலே இல்லாத பாஸ்டரா இருக்கான் இவன், அதிகரிச்சு பொண்டாட்டியே சொல்லுவான். அதான் உண்மை, எல்லா குடும்பத்திலயும் வர்றதுதான். நீ இன்னும் தீவிரமா நடந்தா அடேங்கப்பா, தீவிரத்துக்கு தீவிரம், பொண்டாட்டி வயசுக்கு தீவிரமாகும், பிள்ளைகள்லாம் மதிக்காது. உங்க அப்பா என்ன செய்யறாரு, அவன் கிடைக்கே கிருப்பே, ஏய் என்னடா அப்படி சொல்ற, ஏழைகளுக்கு நன்மை செய்யறாரா, ஏழே எனக்கே செய்யல இருந்தாலும் என்னடா அவன் அப்பேன், போறானா போறானா, ஊனமானவங்க ஜப்பானி குருடானா கிறுக்கு நாய், இவ ஒரு பாஸ்டாண்டுக்கிட்டு வேற ஏழை அவனை பத்தி கூட்டு பேசாத சயின்ஸ். எங்க அப்ப குடியார நடந்தா கூட நான் மகிழ்ச்சியா இருந்திருப்பேன், நானும் சேர்ந்து அடிச்சிருப்பேன். அடுத்த உபத்திரவம் அதுக்கடுத்து பொறுமை வந்துடணும். உபத்திரவத்திலே பொறுமை உள்ளவர்களுமாய், அதாவது விசுவாசத்திலே உபத்திரம் வந்துடும், உபத்திரவத்திலே நீங்கள் பொறுமை உள்ளவர்களாய் வாழ்ந்து அந்த பொறுமைக்கு பார்த்து பரீட்சை வந்துடும், அந்த பரீட்சையை எழுதுகிறவர்களாய் நீங்கள் இருந்து கொஸ்டின் பேப்பரை கிழிச்சு போடாம. ஏன், உங்களுக்கு பொண்டாட்டி கொஸ்டின் பேப்பரா இருக்கலாம், உங்கள் மகன் கொஸ்டின் பேப்பரா இருக்கலாம், உங்கள் மாமனார் குற்றி கொஸ்டின் பேப்பரா இருக்கலாம், உங்கள் மாமியார் கொஸ்டின் பேப்பரா இருக்கலாம். அப்ப அந்த கொஸ்டின் பேப்பர்களை உபத்திரவத்திலே பொறுமையோடு சகிக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். என்னங்க நாங்க சொல்றது புரியுதாங்க அன்பான சகோதர சகோதரிகளே? ஒரு வித்தியாசமான பிரசங்கத்தை எல்லாரும் பார்க்கணும். கொஸ்டின் பேப்பரை கிழிச்சிருச்சு என்ன பிரயோஜனம், ஆண்டவரை ஏத்துக்கிட்டோன்னே உபத்திரம் வந்துருப்பா. நம்ம சபைக்கு ஒரு உள்ள வரேன், அந்த பிள்ளைய ஒரு நாள் கேட்டேன், இம்மா பொறுமையா இருக்கிறேன் சொல்லுமா, உன் வீட்டுக்கார கோபிச்சா சண்டை ஓடாத, பொறுத்தன உண்டு என்ன, நான் மாட்டேனே பொறுத்தனை பண்ண மாட்டேனே, ஏமா வீட்டுக்கு போனே சண்டை வந்துருந்த பரிச்ச வந்துருதுல, கொஸ்டின் பேப்பர் கிழிச்சிருக்கலாமா, இல்ல கொஸ்டின் பேப்பர் வேணாம்டலாமா, எக்ஸாமும் போயாச்சு கொஸ்டின் பேப்பர் எப்படி வேணாம்டலாம், கொஸ்டினை மாத்த முடியாது, கொஸ்டினை மாத்த விட முடியாது, அது ஒரே கொஸ்டின் தான், என்னைக்கு திருப்பி அதே வரும், நீ எதை வேண்டாம் என்று சொல்கிறாயோ அது உனக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கப்படும், தெரியாத கொஸ்டின் தான், தெரியாத கொஸ்டின் தான் வரும், ஆனா தெரிஞ்சாட்ட தேவரும். ஏன்னா இந்த நேரத்தில் என்ன கேட்பாங்கன்னு தெரியாதுல்ல, உபத்திரம் எப்படி வரும், எந்த பாயிண்ட்ல வரும், அது எந்த பாயிண்ட்ல வரும்னாலும் வரலாம், பணப்பிரச்சனையா வரலாம், மனப்பிரச்சனையா வரலாம், எதிர்பார்ப்பு பிரச்சனையா வரலாம், லா பிரச்சனைனாலும் வரலாம், உலகலா பரலோகலா ரெண்டு லாவிலையும் பிரச்சனை வரலாம். அப்ப கொஸ்டின் பேப்பர் நாங்கள் லீக் அவுட் பண்ண முடியாது, அது ஆண்டவர் கொஸ்டின் பேப்பர் தயார் பண்றவர் அவரு, கொஸ்டின் பேப்பர் அமல் படுத்துறது யாருன்னா சாத்தியம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான், இச்சையினால ஈர்ப்புண்டு சோதனையில சிக்கிட்டு பிடிவிட்டுறோம். ஏன்னா இப்ப மனைவின்றது ஒரு ஆம்பளை போய் படிச்சு முடிச்சோன்னு என்ன செய்யறான், முதல்ல படிப்புல சிக்கிறான், அப்புறம் வேலையில சிக்கிறான், நல்ல சம்பளத்துல சிக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு மனைவி வேணும்ன்றத கட்டாயத்துல போய் அந்த கண்ணியில சிக்கிறான்,
அடுத்து பணிவி கட்டணும் பிள்ளைன்ற கண்ணில கட்டாயமோ கட்டாயமா சிக்கிறான். அதுலயும் பொம்பளை பிள்ளையா பறந்து போச்சுன்னா ஆம்பளை பிள்ளைன்றதுல திருப்பி மீண்டும் ஒரு கிச்சனால் இழுப்புண்டு சிக்குண்டு பிடிபடுகிறேன் சாத்தாங்க. அப்புறம் வீடு கட்டியே ஆணுன்ற பிரச்சனையில சிக்கிறான். அப்புறம் அதுல கடன் பிரச்சனையில சிக்கிறான். வாழ்நாள் முழுவதும் அந்த கடன்லேயே வாழ்ந்து சாகுறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாதீர்கள், நீங்கள் மண்ணிலிருந்து உண்டானவர்கள், நான் விண்ணிலிருந்து உண்டானவன் சொல்றார். நான் உயர்விலிருந்து உண்டானவன், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். உன்னை சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க என்னது, நீ வானத்திலிருந்து இறங்கி வந்தியா, நீ யோசேப்பு மகன் தானே, நீ மரியாள் மகன் தானே, இன்னைக்கு உனக்கு எப்படியா நீ வானத்திலிருந்து வந்தன்ற, ரொம்ப ஓவரா பேசுற. உன்னை ஒரு அப்பத்தை கொடுக்குறேன், அந்த அப்பத்தை சாப்பிட்டீங்கன்னா என்றென்றைக்கு பிள்ளை பண்ணுவ, அந்த அப்பத்தை எங்களுக்கு எப்பயும் கொடுக்கணும். கொடுங்க ஜீவாப்பம் நானே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனே பல்லவராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான். என்னடா இவன் கிறுக்கே பெய் பிடிச்சவன்றது சரியா தானே இருக்கு சொல்றாங்கப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, இவன் கிறுக்கேன்றது சரியாத்தையா இருக்கு, பெய் பிடிச்சவன்றது சரியாத்தையா இருக்கு, இவன் மாம்சத்தை என்னடா நம்மளுக்கு புசிமை கொடுப்பானா, எப்படி அறுத்து கொடுப்பான். ஒரு கடவுளை கேட்கிறாங்க கேள்வி, இவங்களுக்காக மறிக்க போறாரு, இவங்க கேள்வி அசால்ட்டா கேட்கிறான். இப்ப உன்னிடத்தில் 50 ரூபாய் பிரிடத்தில் 50 ரூபாய் ஆகுனா, ஏ இந்தாள் யாரா, இந்த மாதிரி மாதிரா ராசிவாத்தியமே, யார் இந்த அவரா ஒரு சவப்பா போய் ஸ்கூட்டியில விருது வருவாரு, போயிட்டு போயிட்டா இருப்பாரு, அவரு மாதிரி ஏ அவர் எப்பேற்பட்ட மனுஷன், நல்ல மனுஷன், இந்த என்னடா என்னடுத்து வீசி கொண்டு இருக்கா மனுஷங்களை, அப்பேற்பட்ட நல்ல நீதிமானுக்கு இப்படி ஒரு பிள்ள, டூ மச், வெரி பேட், அவர் நீதி எப்படிப்பட்ட மனுஷன், அவரும் வெள்ளக்கார மாதிரி இருக்காரு, இவர் கரையன்ல இருக்காரு. அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றது, நான் தவக்கு வந்து டீச்சர் மாதிரி பேசும்போது இந்த உலகத்தாரால ஒதுக்கி வைக்க போடுறோம், பாய்க்க போடுறோம். ஆண்டவர் சொல்றார், உலகம் என்னை பகைத்து துண்டானால் உங்களையும் பாய்க்கும், என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் பாய்க்கப்படும், சகல ஜனங்களாலும் பாய்க்கப்படும். அவித்த ஊழியக்காரன் இப்ப நான் பேசுறது யாருக்குமே பிடிக்காது. அப்ப நம்ம குட்டி கழிச்சு பாத்துக்கிறேன், சரி ரைட் தான், சத்தியத்தான் பேசுறோம், நம்மள யாருக்கு பிடிக்காது, ரொம்ப சந்தோஷம். உலகம்லாம் மதிச்சு ஆகா வந்துட்டாரியா, அந்த ஊழியக்காரர் வர்றான்னு கேட்க ஜனம் வந்துச்சே, நம்ம தான் அந்தி கிறிஸ்து கள்ள கிறிஸ்து எல்லாம் சொல்லிட்டாருப்பா. உலகம் சகல ஜலம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பாய்க்கப்படுவீர்கள். அடுத்து பாருங்க, இப்ப ஆகையால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவங்களை கேட்டா, இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததியானா, ஆமா நீ இயேசு கிறிஸ்துவின் சந்ததியா, ஆமாப்பா ஆமா, அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல நீங்க நிலை நிற்கல சுமதி, ஏமா நிலை நிற்கல. திருச்சூர் சிவாஜி மாதிரி அழுக வேண்டியதான், அப்படியே போன பாக்கணுமே டைலாக உபதேசிக்கல. நீ யாருடைய சந்ததி, யாருடைய சந்ததி, கிறிஸ்துவனுடைய சொத்துல ஆசைப்படணும், கிறிஸ்துவனுடைய பொக்கிஷம் ஞானத்துல ஆசைப்படணும், அவர் பரலோக ராஜ்யம் அந்த சொத்து அங்கேயில இருக்கு, அது நிலையான சொத்து, அதுல ஆசை வைக்கணும். வானம் தானே தோன்றும், வானத்தை தோண்டு,
பூமியை தோண்டாது. ஆனா பூமியை தோன்றதுக்கு வானம் தோன்றதுன்னு பேர் வருது. இது எப்படி நியாயம்? சுபாவத்தின்படி வானத்தை தோன்றும் சொல்லியாச்சு, ஆனா மனுஷன் பூமியத்தான் தோன்றான். கேட்டா அதே வானம் தோன்றேன்றான். சுபாவப்படியே அது கரெக்டா இருக்கு. வானம் தோன்றேன்னா நீ உன் நிலையான வீட்டை எங்க கட்ட போற, வானத்துல கட்ட போறியா அப்படின்றத உணர்த்துறாரு. ஆனா மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குது. விஜயராஜ் மகன பைக்ல கூட்டு போயிருக்காப்ல, ஒரு இடத்துல வானம் தோன்றிருக்காங்க. அப்ப அவங்க கேட்டிருக்க, எப்ப என்ன தோன்றாங்க அப்படின்னு? உடனே வானம் தோன்றாங்களா? வானத்தை எப்படி தோண்ட முடியும்? வானம் மேலையில இருக்கு அப்படின்னு இருக்காங்க. விஜயராஜ் ஆட்டாங்கன்னு விட்டாப்ல அவங்க கேள்வியில. ஆனா சுபாவத்தின்படி மேலதான் வீடு கட்டணும். இங்க ஏழைக்கு கட்டி கொடுத்தா மேல கட்டலாம். அதுதான் நம்ம வீடு கட்ட வேணாம்னு சொல்லல, கட்டிக்கலாம். உங்களுக்கு எவையெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை பிறருக்கு செய்வீர்களா? நம்மளுக்கு எந்த அளவுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டணும்னா வாழ்நாள் முழுவதும் போராடி அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு அந்த 20 லட்சத்தை அடைக்க கடன் பெற்றோம்ல. இந்த கடன் பெற்ற அந்த கடனை அடைக்க எப்படி வாழ்நாள் பூரா ஒருத்தவங்க வீட்டை கட்டிட்டு வீணா கடை போட்டு அடைச்சு கிடக்காங்களோ அது மாதிரி நம்ம இந்த கடன் அடைக்க பாடுவோம். பாடுபட்டா பரலோகம் போலாம். That's all your honor. கட்டுங்க, 50 லட்சத்து கூட கட்டுங்க. 150 லட்சத்தை சம்பாரிச்சு ஏழைகளுக்கு கொடுத்துக்கங்க. நோ ப்ராப்ளம். எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். ஆனா அங்க உள்ள கேட்கறவங்களுக்கு, டிவி பெட்டிக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இது எனி எனி ப்ராப்ளம். எல்லாமே ப்ராப்ளம் தான். டிவி பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடக்கிற மகளே, எத்தனை நாள்தே விழுந்து கிடக்க தெரியல. 15 வருஷமா குழந்தை இல்லாம டிவி பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடக்கிற சாரால், நீ இந்த உலகத்தை சாரால், பரலோகத்தை சார்ந்தால் உனக்கு குழந்தையே இருக்காது சாரால். நீ இயேசுக்கே குழந்தையா இரு சாரால், அதுவே உனக்கு நலமாய் இருக்கும் சாரான்னு சொன்னாவில் இவன் உண்மையான ஊழியக்காரன். இப்ப உண்மை, இப்ப ஆபிரகாம் சந்ததினா ஏன் இயேசுவை கொலை பண்ண தெரியற? நீ இயேசுனுடைய சந்ததினா ஏன் இயேசுனுடைய வசனத்தின்படி நடக்காம இயேசுவை கொல்ற? இதுக்கு பதில் சொல்லு. இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்றாத நீ எப்படி பரலோகம் செல்வாய்? பரலோக பாதை இடுக்கமாயிருக்க, குறுகளாயிருக்க, நெருகலாயிருக்க, நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு ஆடலும் பாடலுமா நீ எப்படி இடுக்கமான பாதையில போக முடியும்? நீ ஆவிக்குரியவனா இல்லாம நீ மாம்சத்துக்குரியவனாயிருக்க நீ எப்படி இடுக்கமான பாதையில நீ போக முடியும்? அப்ப மாம்சத்துக்கு மறித்து ஆவிக்கு பிழைத்தால் அல்லவா அந்த இடுக்கமான பாதையில போக முடியும்? அப்ப உன்னை போல் பிறரையும் நேசின்ற அந்த வார்த்தை ஆவிக்குரியதா இருக்கிறது. தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கிற மனிதர்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிற மனிதன் மாம்சத்துக்குரியவன். உனக்கு எதெல்லாம் செய்யறையோ அதை பிறருக்கு செஞ்சாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் வாழ்கிற மனிதன் ஆவிக்குரியவன். அப்ப இந்த மனுஷன் நல்லவன், அந்த மனுஷன் பொல்லாதவன். அதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, பொல்லாதவளாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என் வார்த்தையின்படி நடக்கிற உனக்கு என் பிள்ளைக்கு நல்ல நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது கேட்கிறாருப்பா, உன் பிள்ளை மீனை கேட்டா ஒரு தண்ணி பாம்பு பிடிச்சி கட 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 கடகட இருக்க வெட்டி பொறிச்சு கொடுத்துருவான். இல்லை நல்ல பாம்பு பிடிச்சி தலையை மட்டும் வெட்டி விட்டு கட் 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 மீன் துண்ட மாதிரி போட்டு அழகாக பொறிச்சு மகனை சாப்பிட்றான்னு ஆசைப்பட்டு காட்டிடுவான், ரசிச்சிருவியா? முடியாது. நல்லா சப்பாத்தி கேட்டா சப்பாத்தி மாதிரி ஒரு கல்ல தேய்ச்சி கொண்டு வந்து மகனுக்கு கொடுத்து தின்ன விட்டு பார்த்துருவோம்மா? பார்க்க மாட்டான். அதான் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு. மீன்னா 100 தடவை இந்த மீனை செக் பண்ணுவோம் உங்க பிள்ளைக்கு கொடுக்குது முன்னாடி. சப்பாத்திட்ட கொஞ்சம் கல்லு கணக்காக இருந்தால் தாய் நீயே சாப்பிட்டுருவ, உன் பிள்ளைக்கு அப்படி நைஸான சப்பாத்தியா கொடுப்பேன். எத்தனையோ ஒரு பிள்ளைகளை சாப்பிட்டு தாய் தேப்பி சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. ஏழை குடும்பங்கள் கறி எடுக்க காசு இருக்காது, கொஞ்சமா எடுத்துட்டு பிள்ளைய அள்ளி திண்டு விடும் சாப்பிட்றோம். இவங்க அப்படியே கொஞ்சமா சாப்பிட்டு உட்காந்தவங்க இருக்காங்க. அதனால அவங்க நல்லவங்க கிடையாது.
ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள், சுயநலக்காரராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பிறர்க்காக வாழ்கிற, பிறர் கண்ணீரை துடைக்கிற, பிறர் பாரத்தை சுமக்கிற என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு நான் நன்மையை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? இப்படிக்கு இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவராகிய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து இப்படி வாக்குத்தத்தம். அதான் சொல்றாரு, நீ ஆபிரகாம் சந்ததியா இருக்க, ஏன் என்னை கொலை செய்ய தெரிகிறீர்கள்? அடுத்து பாருங்க, நான் என் பிதாவினிடத்தில் கண்டதையும் கண்டதை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறேன். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை நான் செய்கிறேன். தன்னுடைய ஒரே மகனாகிய என்னை உங்களுக்காக பலியாக கொடுத்தார். அப்பேற்பட்ட இரக்கமுள்ள பிதாவினுடைய பிள்ளை நான். அது மாதிரி நானும் இரக்கமா இருக்கேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய உங்கள் தாய் தேப்பையை பிடிச்சோம் இல்லாம இருந்து பிள்ளைக்காக வாழ்ந்து அடுத்து அடிச்சு கொண்டு சொத்து சேர்த்து பிள்ளைகளை வாழ வைத்த உங்கள் பிதா. அதாவது உங்களுக்கு ஒரு பிதா இருக்கான் சுபாவத்தின்படி. அந்த சுபாவ பிதா சொன்னபடி நீங்கள் செய்கிறீர்கள். என் பிதா சொன்னபடி நான் செய்கிறேன். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பன் நானே. ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். என் வார்த்தை ஜீவ அப்பமாயிருக்கிறது. என் சரீரமாகிய மாம்ச சரீரம் வார்த்தையா இருக்கிறது அப்படின்னு சாட்சி கொடுக்கிறாரு இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாருப்பா, நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறேன். அதாவது ஒரே மகனை பாவியா இருந்த நம்மளுக்காக பலியா கொடுத்தார். இப்படிக்கு பிதா இரக்கமுள்ள பிதா. உனக்கு பிறந்த பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம். தகப்பை சொல்ல தட்டாத பிள்ளை, தகப்பன் உபதேசித்ததை அப்படியே நிரூபிச்சு நடந்து காட்டின பிள்ளை இயேசு கிறிஸ்து. அதான் சொல்ற, நான் என் பிதாவின் இடத்தில் கண்டதை செய்கிறேன், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவன் இடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். சுயநலக்கார ஜனமே. அடுத்து அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். உடனே அவங்க சொல்றாங்கப்பா, நாங்கள் எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, ஆபிரகாம் எங்களுக்கு பிதா. அப்ப சொல்றாரு, உங்களுக்கு ஆபிரகாம் தகப்பனா இருந்தா ஆபிரகாமனுடைய கிரியைகளை நீ செய்யணும். என்னுடைய பிதா ஆபிரகாம பார்த்து என்னை பார்க்கணும், நீ எப்படி உன் மகனை நேசிக்கலாம், உன் மகனை கொண்டு வந்து மலையில ஏற்றி பலிகொடு அப்படின்னு 100 வயசுக்கு மேல சொன்ன பொழுது அந்த ஆபிரகாம் என்ன செஞ்சாப்ல, தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் தன்னுடைய பிள்ளைய பலி கொடுக்க தன்னுடைய ஒரே மகனை 100 வயசுல கொடுத்த மகனை வெட்ட தயாரானார். அவரே ஆபிரகாம். இன்னைக்கு பிள்ளைகளுக்காக வாழ்கிற இந்த சந்ததியாரே, உனக்கும் உன் பிள்ளைக்காக போய் அழு, எனக்காக அழுகிறேன்ட்டார். உபவாச ஜபத்துல உட்காந்து கண்ணீர் விடுற பொம்பளையோ ஆம்பளையோ, நீ உனக்காக உன் பிள்ளைக்காக அழுதுன்னா இயேசு உனக்கு சொந்தம் இல்லை. நீ சிலுவையில் அடித்த, நான் சிலுவையில் அடிச்சனே கொண்டனே இயேசு கிறிஸ்து, நீ அழுது பாரு, நீ ஆண்டவருடைய பிள்ளை. அதான் சொல்றாரு, நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளையா இருந்தா ஆபிரகம் இருக்கிறேன். ஆண்டவரை அவ்வளவு நேசித்தார் ஆபிரகாம். தான் பிள்ளையை விட நேசித்தார், மனைவியை விட ஆண்டவரை நேசித்தார். சாராள்கிட்ட போய் இப்படி ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, பிள்ளைய குலவ சொல்லிட்டாரு, தகன வழி கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு மனைவிட்ட போய் சொல்லி அழுகலை. உடனே அப்போ பிள்ளைய கொண்டு போயிட்டாரு, மலையில் ஏற்றிட்டாரு, படுக்க வச்சாரு, வெட்ட போயிட்டார். மகன் அதுக்கு சம்மதிக்கிறேன். இந்த காலத்தில் தவி விழுந்து அப்பனை அடிச்சு தீ போட்டு தீ வச்சு விட்டு போயிடுவாங்க. என்னப்பா தகன வழியாப்பா, ஏப்பா எனக்கு ஒரு தடவை நீ படுத்து காட்டுப்பா, சரியாமா நீ கிளம்பி மெத்தனாப்புல இப்படி படுத்துறேன். நல்லதப்பா, எப்படிப்பா கத்தி, எந்த கத்தியே இந்த இருக்கிறமான பொறுப்பா, நான் ஒரு தடவை லேசா உனக்கு ட்ரைல் பார்த்துக்கிறேன், அப்பதான் நான் கரெக்டா படுப்பேன். ஒரே ஒரு துண்டா போட்டு தீய வச்சு எரிச்சு விட்டு ஆமீன் அலே நீயாண்டு போயிருந்தா. இந்த காலத்துல அப்படித்தான இயேசு கிறிஸ்து கொள்றாங்க, தாப்பிட கொள்றாங்க இல்ல. இன்னைக்கு மனுஷன் பாட்டெல்லாம் போடுறாங்கப்பா, ஏசு நல்லவர் நல்லவர் எனக்கு, நீ முதல்ல நல்லவன் அவருக்கு. அதை பார்க்கறது கிடையாது, ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் நல்ல. நீ எத்தனை பேர், நீ எத்தனை பேருக்கு நல்லவனா இருக்க, அவர் நல்லவர் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். நீ யாரு? ரஜினிகாந்த் கூட பாட்டு பாட்டான், பொய் சொல்லாதவன், பொய் சொல்லாம இருந்தாலும் பொல்லாதவன்ட்டான்.
அதையும் கூட உண்மையை சொல்லி போயிட்டேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எவ்வளவு உண்மையா இருக்கணும், ஆபிரகாம் சந்தினா இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ ஆபிரகாம் சந்தினா ஆபிரகாமுடைய கிரியை செய்ய மகனை விட என்னை நேசித்தான் என் மகனாகிய ஆபிரகாம். தன் ஒரே மகனை 100 வயசுல நான் கொடுத்த மகனை வெற்றானே வெட்ட துணிதான் வெற்றிட்டான் அப்படின்ட்டாரு. அப்பேற்பட்ட ஆபிரகாம் அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏன் நீங்கள் ஆபிரகாம் சந்ததியா இருந்தால் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள்? நீ ஆபிரகாம் சந்ததியா இருந்தால் எனக்காகவும் பிள்ளையை அல்லவா வெட்ட வேண்டும். நீ உன் பிள்ளையோட நீ என்னை நேசித்தால் நீ ஆபிரகாமின் சந்ததி. அதான் சொல்றாரு, உன் மகனையாவது உன் மகளையாவது என்னை பார்க்கணும் நீ நேசித்தால் நீ எனக்கு பாத்திரவான் அல்ல. இப்ப ஆபிரகாம் வந்து தன் மகனை ஒரே மகனை விட ஆண்டவரை நேசித்தார். ஆபிரகாம் வாழ்ந்து காட்டினார். ஆபிரகாம் 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாம இருந்தால கர்த்தருக்காக வாழ்ந்தார் ஆபிரகாம். 10 வருஷம் பிள்ளை கொடுக்கல, 15 வருஷம் பிள்ளை கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு தேவையில்லைன்னு போயிடுறேன். சில பேர் எனக்கு பிள்ளை கொடுப்பாரு பிள்ளை கொடுப்பாருன்னு கிரண்டி போனாலும் அந்த நம்பிக்கையிலே இருந்து செத்து போயிடுறேன். ஆக மொத்தம் அவனுடைய இறுதித்து அவன் பிள்ளை இல்லாத ஒரு பிள்ளையும் ஆனது, இருக்கிற பிள்ளையும் ஆனது. பிள்ளை இல்லாதவனும் பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு வாழ்ந்து செத்து போறேன், பிள்ளை பெற்றாலும் பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு வாழ்ந்து செத்து போகுது. ஆனா ஆபிரகாம் அப்படி செய்யல, 100 வயசுல கொடுத்த தன் குழந்தைய ஆண்டவர் பரிச்சை வச்சாரு. அந்த பரிச்சையில உபத்திரவம் இருந்துச்சு. மலை ஏறணும், 100 வயசுல மலையில ஏறணும்னா எவ்வளவு கஷ்டம். அதோட மகனை ஒரு மகனை அப்படி படுக்க வச்சு தகன பலியா வெட்டி தகன பலியிடணும் சம்மதிச்சார். ஆனா இங்க இருக்கிற மக்கள் அப்படி செய்யல, பிதாவுடைய ஒரே மகனை கொல்லத்திடுறாங்க, கொலை பண்றாங்க, தா மகனை வாழ வைக்கிறாங்க, பிதாவுடைய ஒரே மகனை கொள்றாங்க. இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் அதனாலப்பா நீங்கள் அடுத்து என்ன சொல்றாரு, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லை. ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, தன் ஒரே மகனை கொலை பண்ண தயாரானாரே. நீ என்னைய கூட கொலை செய்ய தேடுற, சத்திய வசனங்களை சொன்ன என்னையெல்லாம் கொள்ள தேடுற. ஆபிரகாம் அப்படி செய்யலையே, கர்த்தாதி கர்த்தாவுடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சாரே. மோசே அப்படி செய்யலையே, தன் பிள்ளை மனைவி விட்டுட்டுல ஊழியத்துக்கு போனாரு. மந்தையமைப்பதே குறிக்கோள், கொண்டாட்டி உள்ள முக்கியமல்ல என்று மோசேவுக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. மோசேவுடைய மகனை கொள்ள வகவாக்குறாரு. என்னடா மயணித்துற, நீ போக வேண்டிய வேலை என்ன, நீ போக வேண்டிய தூரம் என்ன, அடிமையாக கிடைக்கிற என் மக்களை அழைத்து வர வேண்டிய காரியம் இருக்க, நீ உன் பொண்டாட்டி வழிய குதிரையில சேனம் வச்சு ஏற்றி உக்காந்துக்கு குடும்பத்தோட ஊழியத்துக்கு போறியா, உன் மகனை கொல்லவே கொல்லுவேன்ட்டாரு. கடைசியில் மனைவியும் பிள்ளைகளையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு ஓடிட்டார். மந்தையை மேய்க்கிறேன், இஸ்ரவேல் மந்தையை மேய்க்க மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு தான் போனாரு. இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் அடுத்து பைபிள் காலேஜ் முடிச்சோன்னே கல்யாணம் அடுத்து பிள்ளை விட்டி வீட்டத்தை அமைக்கிறது. அதனால சொல்றாரு, உன்னை மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு உங்களை விலக்கி வைக்கிறேன், தன்னை மேய்க்கிற மேய்ப்பர்களுடைய தொழிலை மாற்றி அமைக்க விரும்புகிறேன். இப்படிக்கு இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்புன்னு சொல்றார். அடுத்துப்பா, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார். கேடிப்பா, ஆண்டவரே வேசிக்கு பிறந்தவனேன்ட்டாய். இவர் கோபப்பட்டு சொல்றாரு, பொல்லாத உபச்சார சந்ததியார் என்று இவர் வைகிறாரா, இவரை சுட்டாயப்பா, நாங்கள வேசித்தனத்திற்கு பிறந்தவர்கள் அல்ல, உங்க ஆத்தா வந்து தாதி கட்டுறதுக்கு முன்னாடியே மாசமா இருந்தான் சொல்றாய். இப்ப ஒரு கடவுளுமே வேசிக்கு பிறந்தவனிட்டாங்கப்பா, மனுஷிங்க சும்மா லேசானவங்க கிடையாது. இஸ்ரவேலரு கலவாயின் அதாவது இஸ்ரவேலர் சொல்றாங்க, நீ வேசிக்கு பிறந்தவன். எப்படி மரியாள் அவ்வளவு உத்தமி, என்னப்பா கன்னியாஸ்திரியா இருக்கிற பெண்கள் ஒருத்தெல்லாம் அவருக்கு உருவாக முடியல. கன்னியாஸ்திரி அல்லாத ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கல்யாணம் முடிய போகுது. அந்த பெண் வயிற்றுல ஆண்டவர் உருவாகிறான்னா மரியாதை எவ்வளவு உத்தம பத்தினி.
எவ்வளவு உண்மையான ஒரு பெண்ணு, தாழ்மையுள்ள பெண்ணு. தாழ்மையா இருந்தா தானே வருவாரு. அதனாலதான் அந்த அம்மா போய் எலிசபெத்துக்கு என்ன, 75 வயசுல அங்க கன்சீவா இருக்கு, யோவான்சானை பிறக்கணும். அந்த வீட்டுல போய் அங்க வேலை பாக்குறாங்கப்பா, கடவுளே தாமதத்துல இருக்கு. இவங்க போய் யோவான்சானைய அந்த வயசானவங்களுக்கு போய் வந்து வேலை பாக்குறாங்க அந்த அம்மாவுக்கு. அப்புறம் குழந்தை பிறக்கிறப்ப அவங்க வெளியேறி வர்றாங்க. நடந்துதான் போகணும், நடந்துதான் வரணும், ரொம்ப தூரம் போயிட்டு ரொம்ப தூரம் வர்றாங்க. அவ்வளவு தாழ்மையானவங்க மரியா. பெண்களிலே பாக்கிய விதிப்பா மரியாள் வந்து. மரியாளை சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அவங்க தாழ்மையானவங்க. ஏன்னா தா வயிற்றுல கடவுள் இருந்து முன்மொழிய போகிற வழிமொழிகிற யோகாசனனுக்கு போய் அந்த அம்மாவுக்கு போய் வேலை பார்க்குறாங்கன்னா எவ்வளவு ஒரு தாழ்மை. அது அங்கே போனவனே சொல்லுவாங்க, அந்த அம்மா சொல்லுவேன், எலிசபெத் சொல்லுவேன், என் ஆண்டவரே உன் வயிற்றில் இருக்க ஆண்டவருடைய தாயார் என்னை பார்க்க வேண்டிய பார்க்க வந்த வர வேண்டியது என்ன, என் ஆண்டவருடைய தாயாரா வந்து என்னை பார்க்க வருவது, இது எனக்கு எப்ப ஏற்பட்ட பாக்கியம். எப்படிப்பா எவ்வளவு தாழ்மை மரியாதை அந்த அம்மாவுக்கு. பேரை கூட சொல்லக்கூடாது, அம்மாட்டு தான் மரியாதை, மரியாதையா சொல்லணும், மரியாதை. அதான் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினுடைய கிரியைகளை செய்கிறீர்கள் வந்துரு கடைசியில். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா. என் வசனத்தை கேட்க ஏன் மனசு இல்லை, என் உபதேசத்தை கேட்க மனசு இல்லை, ஏன்னா உன்னை போல் பிறரின் நேசின்ற அந்த வசனத்தை கேட்க மனசு இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு உங்களுக்கு எவையெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை பிறர்க்கும் செய்கிறீர்களாக என்ற அந்த வசனத்தை கேட்க மனசு இல்லை இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு. அது ரெண்டுமே ஆண்டவர் சொன்ன வசனம் தான், அதுல எல்லாமே அடங்கியிருக்கு, பைபிளே அடங்கியிருக்கு. உன்னை போல் பிறரை நேசின்ற வசனத்துல ஒரே தொகையா கற்பனை கட்டளை எல்லாமே அடங்கிருச்சு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருப்பா. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு. இன்னைக்கு சுயநலக்காரன் சுயநல மனுஷன், இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவன் வந்து சுயநலமா இருக்கிறான்னா அவன் பிசாசனால உண்டானவன். ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் நீ சுயமா இருந்தீங்க, நீ பிசாசின் பிள்ளத. ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னா நம்ம உலகத்துக்கு செத்துருக்கணும்ல, பரலோகத்துக்குள்ள பிழைக்கணும், அதே உண்மையான ஞானஸ்தானம். ராப்போச்சனை எடுக்கணும்னா, இப்ப ராப்போச்சனை எடுக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தாத்தே ராப்போச்சனை எடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைப்படி நடக்காத அந்த ராப்போச்சனை எடுத்தா அந்த மாம்சம் ரத்தம் உனக்கு விஷமாயிரும், விஷமா. அதனாலதான் பச்சையா சொல்லிட்டாரு, என வெறவே வேசித்தனத்தின வேசித்தனத்துக்கு பிறந்தவனேன்ட்டாங்க. ஒரு கடவுள் பூமியில வந்து பிறந்து இவங்களுடைய பாவத்துக்கும் சாபத்துக்கும் அவனை அடிக்கப்பட்டு வசனத்தை நிறைவேற்ற வந்தா அவ்வளவு ஏளனம் பண்றாங்க மனுஷிங்க, ஏளனம் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க. சிலுவையில் இருக்கும்போது எங்க நீ உண்மையான கடவுளா இருந்தா மெசியா இருந்தா இறங்கி வா பாப்போம், நாங்க நம்புறோம். எவ்வளவு ஏளனம் பண்றீங்க, அசிங்கப்படுத்திட்டேன் ஆண்டவர். இன்னைக்கு அதான் நடக்குது, இன்னைக்கு அதான் நடக்குது. எங்க ஏன் எனக்கு இன்னும் அதை செய்யல அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல சிலுவையில் ஏத்திடுறது, ஏத்திட்டு என்ன எனக்கு இன்னும் செய்யல, நீங்க உண்மையான ஆண்டவர்கிட்ட இன்னும் எனக்கு பதில் கொடுக்கணும்ல, சிலுவையில் தூக்கி ஏத்திட்டு கேட்கறதுப்பா, எனக்கே இன்னும் நடக்கல அப்படின்னு சிலுவையில் ஏற்றி கேட்கிறோம்னு அர்த்தம். ஆவியில் எளிமைன்ற வஸ்திரத்தை யார் போட முடியும், ஆவியில் பொறுமை என்ற வஸ்திரத்தை யார் போட முடியும். நீடிய சாந்தம் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓட்டப்பந்தயத்தில். ஆவியில் அனல், ஆண்டவருக்கு அனலாத்தையா இருக்கணும். அதான் சொன்னார்ப்பா கடைசியில், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், சுயநலத்துக்கு வாழ்கிற நீ பிசாசானவனால் உண்டான, பிறநலத்துக்கு வாழ்கிற மனிதனே, பிறர் பாரத்தை சுமக்கிற அன்பான சகோதரனே, பிறர் கண்ணீரை துடைத்து வாழ்கிற, பிறர் பாரத்தை சுமந்து வாழ்கிற அன்பான என் மகனே என்பார். உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் வாழ்கிற பிசாசின் சந்ததியே அப்படின்னு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கோர்ட்ல ஏத்து, ஏசு கிறிஸ்து சிலுவையில் ஏத்து,
சிலுவையில தான் ஏத்துற பச்சையா சொல்லிட்டாருப்பா கடைசியில். ஏன்னா உங்கள் பிதாவாகிய பிசாசின் இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறார். வீடு கட்டுறது, பூமியில வாழ்றது, பகுமானம் பண்றது, பகட்டு பண்றது, இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரமான வாழ்க்கை. அதான் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தலைச்சீரா மார்க்கவசம் ஆயத்த மனு பாதரச்சா கேடகம் பட்டம் இதெல்லாம் எடுத்துக்கண்ணா எங்கிட்ட எடுக்கிறது? பிசாசின் தந்திரத்தோட எங்கே எழுதி நிற்கிறது? அவனுக்கு அப்படியே சலாம் போட்டு போயிடும், சந்தோஷமா அவனுக்காக அவனோட வாழ்ந்துட்டு போயிடும். அதான் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், பிறந்ததே நீ பிசாசானவர்கள் தான் பிறந்திருக்கின்ற. அதான் வசனத்துல சொல்லுதுப்பா, பொல்லாங்கனால் உண்டான காயினை போல் இருக்க வேண்டாம். முதல் பிள்ளைய பிசாசிக்கிட்டே பிறந்தேன், சுயநலக்காரன் தான் வாழ தான் தம்பியை கொண்டேன். இன்னைக்கு இருக்கிற மக்கள் அனைவரும் தாங்கள் வாழ ஏழைகளை கொள்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கிற ஊனரையும் சப்பானியும் குருடரையும் ஏழைகளையும் கொலை செய்கிறார்கள். அந்த ஜனங்கள்ல இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததி திக்கற்றமுள்ள விதவ பரதேசி நுண்டி ஊனர் சப்பாங்க சப்பானியில சபிக்கப்பட்டவங்க. இவர் சிலுவையில மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் வார்த்தையின்படி அந்த ஜனங்களுடைய சாபத்தை சுமந்து தீர்த்தாரு. அதனால உங்கள் பிதாவாகிய பிசாசானவனார் நீங்கள் உண்டானவர்கள். பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதவன், காயின முதல்ல கொலை பண்ணான். அவனுக்கு சுத்தி திருக்க சந்ததி ராட்சச சந்ததி கொலகாரிங்க. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து. அவன் பொய்க்கு பிதா, தன் சொந்தத்தில் அப்படி எப்படின்னா அவங்கவுங்க சொந்த கற்பனை தான் அவங்களுக்கு கற்பனை கட்டளை தான். புரியுதாப்பா? இன்னைக்கு இந்த மக்களை போகிற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு கற்பனை கட்டளை தான் வச்சுருப்பாங்க. எனக்கெல்லாம் எப்படின்னா எனக்கு இப்படி பேசுனா எனக்கு நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு மனசு மட்டும் சொல்கிறேன். நீ இது பூமியை குறித்து பேசுறது அனைத்துமே பொய்க்கு பிதாவாகிய பொய்யனுடைய வம்சம். பூமி பொய், பரலோகம் மெய்யானது. இந்த பூமியில வாழ்றதுக்கு எல்லாருமே பொய் பேசுறாங்கல்ல. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வந்து ஏமா நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு 1000 ரூபா எடுக்கணும். இல்லை இல்லை ஏன் இல்லை, பொய். சொந்தத்தில் எப்படி பேசுறதுன்னா, என் பிள்ளைக்கு செலவு இருக்கு, எனக்கு நாளைக்கு 1000 ரூபா 2000 ரூபா செலவு இருக்கு, எவ்வளோ வாட்ல கேட்டு வந்துருக்கு, 1000 ரூபா உண்டு கேட்டு இருக்கு, அவ்வளோ வாட்ல. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்கள். இப்ப நம்மளே சத்தியத்தை தான் சொல்றோம். இந்த ஜனங்கள் நம்முடைய சபையை விசுவாசிப்பதில்லை, இயேசுவையும் விசுவாசிப்பதில்லை, அவருடைய சபையாகி அந்த சபையையும் விசுவாசிக்கிறது இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்ற வார்த்தையின்படி யார் நம்ம சபையில வந்து சத்தியத்தின்படி பொருத்தனை பண்ணி விடுதலை பண்ண விடுதலையாக யார் விரும்புறதும் இல்லை. அதனால ஒட்டு மொத்தத்தில் இங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதில்ல. அவர் அழுக்காய் தெரிகிறார். அவருடைய வார்த்தைகள் அவருடைய வஸ்திரங்கள் அனைத்தும் அழுக்காய் தோன்றுகிறது மனுஷனுக்கு. ஒரு கணத்தை வச்சு 100 கணத்தை நல்லா கடுமையான கோபம், உற்சியாப்புல போய் கண்ணங்க நம்ம மூக்குகளை தெரிக்க விட்டுருவேன். இந்த ட்ரெஸ் எனக்கு 1 கணத்தில் அனுப்பிச்சா 100 கணத்தை காட்டுமாம்ல. நான் யாரு? உசலம் பெட்டிக்காரே. அப்புறம் எங்க போய் சொல்றது? 1 கணத்துல அணிஞ்சா 100 கணத்தை காட்டினா அதுக்கு எழுதி ஏன் எழுதினார்னா, அந்த வசனத்தை சொன்னவர் யூத ராஜ சிங்கம். நான் கேட்டேன், இதுக்கு என்ன பார்த்தேன், இந்த வசனத்தினாலதான் நான் உள்ளே வராம வெளியவே தெரிஞ்சிருந்தேன். ஒரு உண்மையை சொல்றேன், இந்த வசனம் தான் எனக்கு இடர்லாவே இருந்துச்சு. உபதாண்டவர் சொன்னாரு, அதாவது சகிப்புத்தன்மை வேணும். நான் சகிச்சேன் பாவியை பூரா, என் சொல்ல கேட்காதவனு கூட நான் செத்தேன், என்னை மதிக்காதவனு கூட நான் ரத்தம் சிந்தினேன். அதுதான் உண்மையான மனிதன், அதான்டா வீரம்ன.
பிறர்காக வாழ்ந்து சா, நீ விவேகமுள்ள வீரன். பிறர் பாரத்தை சுமந்து சா, நீ விவேகமுள்ள வீரன். ஓ வம்சமே உன்னை எதுக்க, அதை நெஞ்ச நிமிந்து அதை எதிர்த்து நின்று இந்த ஏழைகளுக்கு நீ நன்மை செஞ்சு வாழ்ந்து சாகிறிய, நீ தான்டா வீரன்டார். அப்போ உன் குடும்பத்தார் அடிக்க ஒரு கணத்துல அரைஞ்சா 100 கணத்து கூட காட்டிட்டு நான் அங்கதான் போய் நன்மை செய்வேன். இன்னும் எத்தனை அடி அடிக்கிற, அடிச்சு பாத்துக்க. ஊஞ்சி அடிச்சுன்ன 100 அடி அடியே. நீ போய் அந்த ஏழவால ஊனமான சப்பானிக்கல அந்த சொத்து கித்துல இருந்து எடுத்து கொடுத்தா உன் குத்தி கொண்டு விடுவான். இந்த கத்தியே குத்தி கொடுப்பா. அதுக்காக நான் செத்தால் மறித்தால் நான் இயேசுவினுடைய சாட்சி. அவன் தான் வீரன், அப்படி வாழ்பவன் தான் வீரன். ஒரு கண்ணத்துல அடிச்ச 100 கண்ணத்தை காட்டிட்டு நீ மீண்டும் அந்த ஜனத்துக்காக போய் வாழ்ந்து சாகணும். எதற்கு அடங்காத சிங்கமா, ஒரு காட்டில் இருக்கிற பால சிங்கம் எதுக்கு அடங்காது? என்னப்பா அது நட முன் வச்ச கால பின் வைக்காது. அது மாதிரி நீ பிறர் வாரத்தை சுமந்து பிறர் கண்ணீரை தொடச்சி இந்த ஏழைகளுக்காக இந்த ஊனமுற்றவங்களுக்காக வாழ்ந்து சாவேன்னு முடிவேடு. அதுதான்டா வீரன், அவன் தான் வீரன்ட்டார். அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு இது ரொம்ப நல்லா இருக்கு, உண்மைதான்ப்பா. ஆனா அந்த வீரத்தை எல்லா மனுஷனும் ஏத்துக்கிற மாட்டேன். பொண்டாட்டி பிள்ளைக்காக கொலை பண்றவன் வீரனா, தன்னையே கொலை கொலை பண்ற வந்த வீரன், தன்னுடைய பொறாமையும் பெருமையையும் நான் அகம்பாவத்தையும் கொண்டு என்னப்பா தாழ்மை இறக்க அன்பு பிறர் பாரம் பிறர் கண்ணீர் பிறர் சுமை பிறர் பாரத்தை சுமந்து நான் வாழ்வேன்றது வாழ்வேன்ற அந்த வாழ்க்கைக்கு வாழ்ந்து இந்த நான் அகம்பாவத்தையும் பெருமையையும் கொலை பண்றவனே வீரன். தன்னையே ஜெயித்தவன் வீரன், அடுத்தவனை ஜெயிச்சவன் வீரன் கிடையாது. தனக்குள்ள இருக்கிற கெட்ட குணத்தை ஜெயிச்சிட்டோம்னா நாம தான் வீரன். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்னா, தனக்காக வாழல, அவர் பிறர்க்காக வாழ்ந்தார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் சிலுவை சிந்தையை நிறைவேற்றுங்கள். தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தானு தனக்குன்றதெல்லாம் கொலை பண்ணணும், பிறர்க்கு ஏழை வாழைய வாழணுன்றதுக்காக பிழைக்கணும். தன்னையே ஜெயித்தவனே வீரன். தானு தன் குடும்பம் தனக்கு தன்னை ஊரே புகழணும்னு வாழ்றவன் கோலை. அதை கொண்டு பிறர்க்காக வாழ்ந்து பிறர் கண்ணீரை தொடச்சு யாருக்கோ வாழ்ந்து யார் பாரத்தவோ சுமந்து யார் யார் கண்ணீரவோ தொடச்சு வாழ்ந்து முடிப்பவனே வீரன். அதுக்காக ஒரு கணத்துல அரைஞ்சா 100 கணத்தை காட்டு. என்னப்பா நாம கவனமா இருப்போம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தீவிரமா என்ன செய்வோம், நேசிப்போம். அவருடைய வார்த்தையின்படி நடக்க பிரயாசப்படுவோம், முயற்சி எடுப்போம். கஷ்டமாக இருந்தாலும் அது நடந்து பரலோக ராஜ்யம் செல்ல தீவிரமாக தீவிரப்படுவோம். நம்ம